പ്രഹ്ലാദനാരദപരാശരപുണ്ഡലീകവ്യാസാംബരീഷ ശുഗശൗനകഭീഷ്മദാഭ്യാം രുക്മാംഗദാർജുനവശിഷ്ടവിഭീഷണാദി പുണ്യാനിവാൻ പരമഭാഗവതാൻ സ്മരാമി വിസൃജ്ജലജ്ജാം യോധീതേ മന്നാമാനി നിരന്തരം കുലകോടി സമായുക്തോ ലഭതേ മാമകം പദം വിഷ്ണോർഗാനഞ്ച നൃത്യഞ്ച നടനഞ്ച വിശേഷതഃ ബ്രഹ്മൻ ബ്രാഹ്മണജാതീനാം കർത്തവ്യം നിത്യകർമ്മവത് കാലക്ഷേപോ ന കർത്തവ്യഃ ക്ഷീണമായു ക്ഷണേ ക്ഷണേ യമസ്യ കരുണാ നാസ്തി കർത്തവ്യം ഹരികീർത്തനം ഹരേ നാമൈവ 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 മമ ജീവനം കലൗ നാസ്ത്യേവ 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 ഗതിരന്യഥ നാഹം വസാമി വൈകുണ്ഠേന യോഗി ഹൃദയേരവോ മദ്ഭക്താഃ യത്ര ഗായന്തി തത്ര തിഷ്ഠാമി നാരദ ആലോട്യ സർവശാസ്ത്രാണി വിചാര്യേഷ്യ പുനഃ പുനഃ ഇതവേകം സുനിഷ്പന്നം ധ്യേയോ നാരായണ സദാ വൈദേഹി സഹിതം സുരുദ്രമതലേ ഹൈമേ മഹാമണ്ഡപേ മധ്യേ പുഷ്പകമാസനേ മണിമയേ വീരാസനേ സുത്തിതം അഗ്രേ വാചയതി പ്രഭഞ്ജന സുചിതത്വം മുനിഭ്യപ്രം വ്യാഖ്യാന്തം ഭരതാധിപരിവൃതം രാമം ഭജേ ശ്യാമളം. കൃഷ്ണക്കരോത് കല്യാണം കംസകുഞ്ചരകേസരി കാളിന്ദി ജലകല്ലോലകോതാഹോള് ഹംസവാഹനാരൂഢായൈ ഹലധൃപൂജിതായൈ ശ്രീയൈ ഋഷഭവാഹനാരൂഢായൈ രമ്യൈ ശ്രീരാധികായൈ നമഃ ദാമോദര വല്ലഭായൈ ദയാള ഗുണവാസിന്യൈ സരസീർഹലോചനായൈ സർവജ്ഞൈ നമഃ രാധികായൈ. സർവത്ര ഗോവിന്ദ നാമ സങ്കീർത്തനം. തെന്നാടുടയ ശിവനേ പോറ്റി ജയ് പരാശക്തി മാതാകി. വെറ്റി വേൽ മുരുകനുക്ക് സദ്ഗുരു ജ്ഞാനാനന്ദമൂർത്തികി ആഞ്ചനേയ സ്വാമികി സമസ്ത ഭക്തമണ്ഡലികി എല്ലാം വല്ല ഗുരുമൂർത്തി എപ്പോഴും എന്നുള്ളിരുന്ന് എന്നെ പേശ വയ്ക്കട്ടെ. ഓ ദേവ, സാക്ഷാത് എമ്പെരുമാൻ ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണൻ, അവനുക്കും രാധികാദേവിക്കും തിരുമണം നടന്നതായ പുരാണ വരലാറുകളിലെ കാണപ്പെടവില്ലേ. വേദവ്യാസ മാമുനിവരുടെ തിരുക്കുമാരനാകവും പിറവിജ്ഞാനയാകവും വിളങ്ങിയ സാക്ഷാത്ത് ശുഖമുനിവർ ശുഖദേവർ പരീക്ഷിത്ത് മഹാരാജ തന്നെ അന്ത്യകാലം വരുകൊഴുതു ശ്രീമദ് ഭാഗവത ഗ്രന്ഥത്തെ ശ്രവണം ചെയ്യുന്ന കേൾക്കുന്ന ഭാഗവത ഗ്രന്ഥത്തിലെ ഭഗവാൻ നാരായണനുടിയ അവതാരമാണ് 10 അവതാരങ്ങളിൽ മത്സ്യകൂർമ്മ വരാഹ നരസിംഹ വാമന ഭാർഗവ രഘുരാമ ബലരാമ കൃഷ്ണ കൽക്കിയാവതാരങ്ങളെയെല്ലാം വ്യാഖ്യാനം ചെയ്തുകൊണ്ട് വരികിറാർ ശ്രീശുക്കർ. അപ്പടി ചെയ്തുകൊണ്ട് വരുന്ന പൊഴുതു ദശമസ്കന്ധം എന്ന് 10-ാമത് അധ്യായത്തിലെ ദ 10th ചാപ്റ്റർ അതിലെ ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണനുടിയ ദിവ്യ ലീലാനുഭവങ്ങളെയും വിവരമാക വിവരിച്ചു കൊണ്ട് വരികിറാർ. അപ്പടി വരുന്ന പൊഴുതു ഒരേ ഒരു ഇടത്തിലെ മറ്റും രാധ എന്ന ശബ്ദത്തെ കൂരുകിറാർ. പരീക്ഷത്ത് കേൾക്കുന്ന ശുഖദേവരെ, கண்ணனை பற்றி பேசினீர்கள், ருக்மிணியை பற்றி பேசினீர்கள், ஜாம்பவதியை பற்றி பேசினீர்கள், அமலா விமலா ஊர்மிளா நீலா அஷ்ட மகிழ்ச்சி சமேதம் அமரநாரி சுசேவிதம் என்று தீர்த்த நாராயண சுவாமிகள் அஷ்ட மகிழ்ச்சிகளை வைத்து பாடுகிறார். இந்த அஷ்ட மகிழ்ச்சிகள் 8 விதமான மனைவிகளை தொட்டு தாலி கட்டிய கண்ணபிரானை பார்த்து இந்த 8 பேர் பேரை பற்றி சொல்லிட்டு வந்தேன், அவர்களை பற்றி விவரமாக கூறினீர்கள், ஆனால் ராதா என்கிற சப்தத்தினாலே அந்த ராதா என்பவள் யார் அவளை பற்றி கூறவில்லையே என்று கூறினார் சுகதேவர். சொன்னார், ருக்மிணியை பத்தி என்னால சொல்லிட முடியும், சத்யபாமாவை பற்றி என்னால் சொல்லிவிட முடியும், மற்ற பட்ட மகிழ்ச்சிகள் அனைவரையும் பற்றி என்னால் சொல்லிவிடும், ஏன் எல்லாம் வல்ல இறைவனான கண்ணனை பற்றியும் என்னால் சொல்லிவிட முடியும். ஆனால் அந்த கண்ணன் மீது அசைவில்லாத பக்தி கொண்டு உடல் பொருள் ஆவி அனைத்துமே கண்ணனாக விளங்கக்கூடிய எந்த ஒரு மகா சக்தியாக விளங்கக்கூடிய ஹிலாதினி சக்தி சுரூபினார் சைத்தன்ய மகாபிரபு. ஹிருதயத்திலிருந்து தோன்றக்கூடிய பிரேமைக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அது ராதையாக விளங்குமா? அப்பேற்பட்ட ராதையை பற்றி கூறுவதற்கு என்னால் இயலவில்லை, ஆகையால் ராதா என்ற ஒரு பெயரோடு நிறுத்திக் கொள்கிறேன் என்று கூறுவார். ஆனால்
ராதையனுடைய பெருமையை என்னென்று கூறுவது. கல்யாணம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேருக்கு அது தெரிய, சாதாரணமாக தமிழிலே பேசுகின்றவர்கள் கல்யாணம், கல்யாணம் என்பது வடமொழி சொல், சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட். ஆனா கல்யாணம்னு சொல்லுவதில்லை. சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், எங்க அவங்க வீட்டுல கல்யாணமாமே, கல்யாணம்னு சொல்றாங்க, அது தவறு. கல்யாணம்னா அர்த்தமே வேறு. யாழ்ப்பாணத்திலே பேசக்கூடிய தமிழ் தீந்தமிழ். அந்த யாழ்ப்பாண தமிழ் இருக்க அது இனிமையாக இருக்கும் கேட்க, ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜ். ஆமா மாறிங்கோ, இப்படி வாரிங்கோ, கெதியா வாரிங்கோ, என்ன அழகா இருக்கு பாருங்க. சுவாமிகள் இன்னும் நம்ம வீட்டுக்கு ஏன் இன்னும் வார காணும், உடம்பு எடுத்து எழவும் இருங்கோ. அந்த மரியாதையோடு அந்த இனிமை கலந்த ஒரு சப்தமாக இருக்கும். அந்த யாழ்ப்பாண தீந்தமிழிலே கலி என்றால் என்ன, யானம் என்றால் என்ன என்று தீந்தமிழ் சரிவர தெரிந்தவர்களுக்கு போய். கலி என்றால் சனி தமிழிலே, யானம் என்றால் பிடித்த, கலியாணம் என்றால் சனி பிடித்த. ஆகையினாலே கலியாணம் என்று சொல்லக்கூடாது, கலியாணம் என்று சொன்னால் சனி பிடித்தல் என்று கருத்து. ஆகையினால சொல்லுகிற பொழுது திருமணம் என்று தமிழிலே அழகாக சொல்லலாமே, அல்லது கல்யாணம். கல்யாணம் என்று சொன்னால் அதற்கு மற்றொரு அர்த்தம் மங்களம், மங்களத்துக்கு இன்னொரு அர்த்தம் சுபம். சுபம் சொன்ன இரண்டாக இருந்தது ஒன்றாகி விட்டது என்று கருத்து. நம்ம பண்ற கல்யாணத்திலே அப்படித்தான், இந்த பெண்ணு தனியா இருந்தா, இந்த பையன் தனியாக இருந்தான், இந்த கல்யாணத்தை காரணமாக வைத்துக் கொண்டு உடலினாலே வேறுபட்டிருந்தாலும் உள்ளத்தினாலே அன்று ஒன்று இணைகிறார்கள். ரொம்ப பேரு கல்யாணம் பண்ணிக்கிறார்கள், அந்த கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாசத்தோட சரி இவன் பொண்டாட்டின் ஆசையா இருக்கிறது, இவளும் அவனிடத்துல ஆசையா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒன்னோட ஒண்ணு பாம்பும் கீரியுமா அடிச்சுக்கும். அப்படி செய்யக்கூடாது, தர்மத்துக்கு விரோதம், பாபம். அக்னி சாட்சியாக என் வாழ்நாள் உள்ளளவும் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சத்தியம் செய்து மாங்கல்யம் தந்துனா என்ற மாங்கல்யத்தை எங்க போட்டார், தந்துனா, தந்துன்னு சொன்னா நூல், அந்த நூலுனாலே ஏற்படுத்தி ரெண்டு பேரும் தனியா இருந்தவர்கள் இந்த நூலை போட்டு அனேன அனேன மம ஜீவஹே துன, பல கோடி ஜென்மாக்கள்ல நான் தொடர்ந்து செய்து வந்த கர்மாவினாலே எனக்கும் இனைக்கும் ஒன்றைக்கு பிணைப்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பேருக்கு அதுக்கு அர்த்தம் சரியா புரியாது. மாங்கல் என் தந்துடாதே நமபஜி பதகேதுடா சொல்லிட்டு போடுவார் வாத்தியார். இந்த வாத்தியாரை சொல்ல அவருக்கு அர்த்தம் தெரியும். பல கோடி ஜென்மாக்களினாலே ஏற்பட்ட ஒரு ரிணானுபந்தத்தினாலே உன்னையும் என்னையும் இன்று இறைவன் பிணைத்து வைத்திருக்கிறான், அனேன தந்து என்று கருத்து. ஆகினாலே கல்யாணம் செய்து கொள்கிற பொழுது இருவரும் ஒருத்தும் வாழணும். கல்யாணம் செய்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் சண்டை இருக்கும், இல்லாத போகுமா, இல்லாத போனா அந்த குடும்பம் ருசிக்காது. அப்படியே காத்தால வரணும், சாயங்காலம் மறையணும். சில பேருக்கு இந்த வீட்டுல குடும்பத்துல கோபம் வந்துடும், வருஷத்துல ரெண்டு தடவை தான் வரும். ஆமா, ஆனா ஒரு தடவை வந்தா அந்த கோபம் ஆறு மாசம் நிற்கும். இது எப்படி இந்த குடும்பம் க்ஷேமமா இருக்க முடியும்? ஆகினால பொண்டாட்டி புள்ள குழந்தை அப்படியான்னா சச்சரவு வரும், அந்த க்ஷணத்தோடு அதை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருப்பதற்காக திருமணம் செய்து கொள்ளுகிறீர்களா, இல்ல ஒன்னோட ஒன்னு அடிச்சுக்கிறதுக்காகவா? அதுக்கு தனியா காசை கொடுத்து ரெண்டு பேரோட மல்யுத்தம் பண்ணலாமே, டெலிவிஷன்ல பார்க்கலாமே அடிக்கடி. மலேசியாவில் இந்த பொய்யுக்கு சண்டை போடுறான் பார்த்தேடா, இந்த மல்யுத்தம் ரெஸ்லிங் காட்டுறான். நானும் பார்த்தேன், நேத்திக்கோ முந்தான நேத்திக்கோ, ஒரு பையில நிஜமா அடிக்கல, நிஜமா அடிச்சானா ரெண்டு பேரும் சட்னி பொய்யுக்கு. அந்த மாதிரி பொய் சண்டை போடணுமே தவிர நிஜமாவே போட்டக்கூடாது. அந்த நேரத்தில் கோபிச்சுக்கிற மாதிரி கோபிச்சுக்கணும், அப்புறம் உடனே குணம் வரும். அப்படி இந்த கல்யாணம் பண்ணுகிற பொழுது சம்பிரதாயமான கல்யாணங்கள், இன்னைக்கு நான் செய்ய போற கல்யாணம் ஒரு புது மாதிரி கல்யாணம். சில பேர் வந்து என்னமோ எதிர்பார்த்துட்டு இருப்பேள், சம்பிரதாயம் தெரிஞ்சவா ஏமாந்துருவேள். சம்பிரதாயமா பண்ற பொழுது முதல் நாள் நாங்க அநேகமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கல்யாணம் உற்சவம் பண்ற வழக்கம். சனிக்கிழமைக்கு இரவு பூராவும் திவ்யநாமம் தீப பிரதட்சிணங்கள் எல்லாம் செய்து முடித்து விட்டு விடியற்காலம் பகவானை திருப்பள்ளி எழுச்சிக்காக டோலோத்சவம் செய்து அவரை எழுப்பி கார்த்தால உச்சவர்த்தி பஜனை எல்லாம் போய் வந்து இதற்கு முன்னாலேயே 24 அஷ்டபதிகளையும் பாராயணம் செய்து முடித்து
அதன் பிறகு உஞ்சவர்த்தி போயிட்டு வந்த ஒருபாடு முத்து குத்தலவைகளெல்லாம் வைத்துக் கொண்டு பகவானுக்கு கல்யாண உற்சவம் பண்ற வழக்கம். இப்படி பண்ணினா பாகவத சம்பிரதாயம் தெரிஞ்சவாளுக்கு தான் அது ஓரளவு புரியுமே தவிர சாதாரண வந்து பார்க்கிறவளுக்கு புரியாது. ஆகினால இன்னைக்கு பண்ண போற கல்யாணம் சங்கிரகமான முறையில உங்களுக்கு நான் அர்த்தம் சொல்லிட்டே இருப்பேன், அங்க கல்யாணம் நடந்துட்டே இருக்கும். சம்பிரதாயமா கல்யாணம் பண்றவாளுக்கும் சில இடங்கள்ல என்ன பண்றதுன்னு தெரியாது, இன்னைக்கு அதெல்லாம் சொல்லிவிடுவேன். இப்ப நான் கல்யாணம் பண்றது இது 3300 3400 தெரியாது, அவ்வளவு ராதா கல்யாணம் குருநாதன் கிருப்பையில ஊரு ஊரா பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த ராதா கல்யாணத்தினுடைய அபிப்பிராயமே மனம் வேறுபட்ட தம்பதியர்களானாலும் இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணா ஒருமித்து வாழ்வார்கள், அப்படி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. கஷ்டம் உள்ள குடும்பங்களுக்கு கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி அவர்கள் சௌக்கியத்தை அடைகிறார்கள். திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் இந்த ராதா கல்யாணத்தை வந்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டால் நன்றாக அவர்களுக்கு நல்ல புருஷன் சொன்னபடி கேட்கிறவனா புருஷன் கிடைப்பான். கிடைக்கலன்னா நீங்க விட போறீல, அவனை தேய் தேய்னு கேட்க முடியாது, பண்ண மாட்டேளோ. ஆகையினால உத்தியோகம் கிடைக்காத பிள்ளைகளா இருந்தா அவர்கள் இந்த ராதா கல்யாணத்தை வந்து நன்றாக மனமார பிரார்த்தனை செய்தால் அந்த அம்பிகையினுடைய அருளினாலே சீக்கிரம் நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. இந்த ராதா கல்யாணத்துக்கு அவ்வளவு பெருமை, அத்தனைக்கும் காரணம் நம்முடைய நம்பிக்கை. நம்பிக்கை முக்கியம், நம்முடைய மதமே இந்து மதத்திலேயே முக்கியம், சனாதன தர்மத்துல நம்பிக்கை தான். அப்பேற்பட்ட கல்யாணத்துல மாப்பிள அழைப்புன்னு ஒண்ணு உண்டு, மாப்பிள அழைப்பு. அது நேத்த முந்தினாலும் சொன்னேன் ஞாபகம் இருக்கு. மாப்பிள அழைப்பு இன்னைக்கு கோட்டு சூட்டு பேண்ட் எல்லாம் போட்டு தெருவில் அழைச்சு வருவா, என்ன தெரியுமா அந்த காலத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நாளைக்கு நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஊர் ஜனங்கள்லாம் பார்த்திருக்கான் இவனை, அது ரிஜிஸ்ட்ரேஷன் சாட்சி அத்தனை பேரும் சொல்லுவான். அந்த காலத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாதனால நாலு பேர் இந்த பையன் இவன் தான், இந்த பையன் தான், இந்த பையனை தான் நாங்க பார்த்தோன்னு, இல்லைன்னா பையனை மாத்தி உட்கார வச்சுட்டா ஏன் சார் பார்த்த பையன் வேற ஊர்வலத்த வர பையன் வேற நான் இருக்கானேன்னு எவனா சொல்லுவனா இல்லையா, வேண்டாத்தவன் அப்படி மாட்டி நடுவா. அதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த காலத்துல கிடையாதுனாலே ஜானவாசம். அடுத்த நாள் காலையில பாருங்க உச்சவர்த்தி மாதிரி நாங்க பஜனையில பண்ற மாதிரி சம்பிரதாய கல்யாணத்துல காசி யாத்திரை போறதுன்னு ஒரு சம்பிரதாயம் பரதேசி கோலன்னுவான். அந்த கன்றாவிய பார்த்துட்டா போறும் அவன் மனுஷனுக்கு அப்புறம் கல்யாணமே வாணும். காசி யாத்திரை போறதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிற ரகசியம் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் தனக்கு பிறந்த குழந்தையான அந்த பெண்ணை ஆண்டவனுக்குத்தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் அந்த பெண்ணை மனைவியாக கொடுக்க கூடாது. அதுதான் நம்ம இந்து சம்பிரதாயத்தினுடைய சடங்கு. தான் பெற்ற மகளை எல்லாம் வல்ல பகவான் வியாபனோதி இதி விஷ்ணு என்று எங்கும் பரவி இருக்கும் அந்த நாராயணனுக்குத்தான் தன் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேணும். இதுதான் நம்ம சட்டம், வேதமும் அப்படித்தான் சொல்றது. ஆனா நாம எல்லாருமே வில்லிபுத்தூர் பெரியாழ்வாரா இருக்க முடியுமோ? பெரியாழ்வார் பாக்கியம் பண்ணினார், ஆண்டாளர் ரங்கமன்னா இருக்கு கைத்தலம் பற்றி கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்த. ஆகியனால என்ன பண்ணுகிறார்கள் இந்த நேரத்துல சம்பிரதாயத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லி, ஹே நாராயணா நான் பெற்ற குழந்தைய உனக்குத்தான் திருமணம் செய்து கொடுக்கணும், அந்த அளவுக்கு உன்னை நேரில் கண்டு நான் மாப்பிள்ளையாக பெறுவதற்குண்டான பாக்கியம் எனக்கு இல்லாதனால இந்த சுப்பிரமணியத்தை உன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நினைச்சு இந்த பெண்ணை கொடுக்கறேன். ஆண்டவனே ஜாகிரதையா பார்த்துக்கோன்னு ஆண்டவன் தான் ஒப்படைக்கிறது, வேதமத்துல நான் போய் சொல்லல. அநேகம் கல்யாணங்களை பண்ணி வச்சு உட்காந்துருக்காரு வாத்தியார் கேளுங்க, நான் சொன்ன சரிதானே சொல்லுங்களே பார்த்தல ஆமான்றார். எனக்காக சொல்லல அவர், உண்மை வேதத்துல அப்படிதான் சொல்றது. ஆண்டவனுக்கு கொடுக்கிறதுக்கு நம்மளால நேர முடியாதனால வேறு ஒருவனை அவனுடைய வாரிசாக வைத்து சக்சஸர். ஆகையினால கல்யாணம் பண்ணிட்டவன் என்ன நினைக்கணும், இந்த பெண்ணை நாம திருமணம் செய்து கொள்ளவில்லை, நாராயணனுக்கு பிரதிநிதியாக செய்திருக்கிறோம், ஆகையினால இந்த பெண்ணை ஜாகிரதையா பாதுகாக்கணும் என்று அவளிடத்துல நிஜமான அன்போடு அவளை காத்து ரட்சிக்க வேணும். அப்பதான் இவனுக்கு ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும். இந்த பெண்ணும் எனக்கு டைரக்ட் ஹஸ்பண்ட் நாராயணன் தானே, சுப்பிரமணியம் இந்த மிடில் அப்படின்னு நினைக்க கூடாது. நாராயணத்துல போய் சேருகின்ற வரையில் இவர் தானே நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வழிகாட்டி என்று அவரிடத்துல அன்பாக இருக்கணும். அதுதான் உத்தமம், அந்த குடும்பம் தான் க்ஷேமமாக இருக்க முடியும். அந்த அளவில் இந்த பரதேசி கோலத்தில் நான் சொல்லல, நார்மலா சுச்சுனா கருப்பாதான் இருக்கு. அந்த கலர் ஊர்ல இருந்து வந்திருக்கா, நாலு நாளா பயலுக்கு தூக்கம் இல்ல, கண்ணெல்லாம் ஜெவ ஜெவ ஜெவன செவந்து இருக்கு, செங்கமல கண்ணன்
ராத்திரி பூரா ஜானுவாசம் முடிஞ்ச உடனே பொண்ணு வீட்டுக்காரன் பிள்ளை வீட்டுக்காரன் அந்த மாப்பிள்ளைக்கு லாட்ட பண்ணி, இப்ப கல்யாணத்துல சீர் செட்டு வாங்கறதுக்கு முன்னால லிஸ்ட்ல முதல்ல ஷீட்டு கட்டி எழுதி கொடுப்போம். மாப்பிள்ளை உள்பட ராத்திரி பூரா உட்காந்து விளையாடுவேன். ஏன்னா அப்புறம் இவனுக்கு சமயமே கிடையாது விளையாட, கல்யாணம் பண்ணிட்டான் அப்புறம் இவனுக்கு ஏது விளையாடுறது, ஆடுறதோட சரி அவ ஆடுவள் இவன் விளையுவான். ஆகியனால ராத்திரி பூரா ஷீட் ஆடுவான், கண்ணை முடிச்சிடுவான். கார்த்தால இந்த பயலுக்கு ஒரு எண்ணெயை தேய்ச்சி அவசர அவசரமா சீக்காய ஒழுங்கா தேக்காம என்ன வேற வழியும், குழந்தை திருமேனி வேற கருப்ப என்ன வேற வழியும், இதுல குழந்தைக்கு திருஷ்டி விழுந்துற போதேன்னு மைய போட்டுருவான் கண்ணுல. நீங்க பாக்கலாம் அந்த சம்பிரதாயத்துல மையையும் போட்டி மஞ்ச வேஷ்டிய கட்டி கையில ஒரு கொடை ஒரு தடி ஒரு செருப்பு இவ்வளவு பெரிய மூட்டை வேற என்ன கருத்து. அடைய மாப்பிள்ள அரை மணி ஒரு மணியில இந்த பொண்ணுக்கு தாலி கட்ட போறேன். அப்புறம் அவ வச்சதுதான் சட்டம், அவ கடகடையா நுழைவள், போர்ட்டர் வைக்க மாட்டாடா, சாமான நீதான் தூக்கிட்டு வரணும். அதுக்கு இப்பவே உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன், ஒரு மூட்டையை தூக்கி இந்த காசி யாத்திரைக்கு பின்னால தொங்க விட்டுருவேன். நாளைக்கு உன் சம்பாத்தியத்துல அவளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தான் உனக்கு பணம் காசி போறோம். உனக்குன்னு ஒண்ணு வாங்க முடியாது, இந்த செருப்பியும் போட்டுக்கோ கொடையும் வச்சுக்கோ இடுப்பு போயிடும் தடியும் வச்சுக்கோ. அதனுடைய கருத்து என்ன, மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராய என்று மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாக இந்த மாப்பிளையை வரிக்கிறதுனால அவன் பாபாத்மாவாக இருக்கக்கூடாது. ஆகினால அவன் காசி யாத்திரை சென்று வர வேணும். காசி யாத்திரை போறதுன்னா என்ன, காசிக்கு போயிட்டு வருதுன்னு அர்த்தம் இல்ல. முதல்ல ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரம் போய் அங்கே ராமலிங்கேஸ்வரனை தரிசனம் செய்து கொண்டு சேது தரிசனம் பண்ணிண்டு அங்கிருந்து கடலில் உள்ள மணலை எடுத்துக்கொண்டு காசிக்கு போய் அங்கே பஞ்சகங்கா ஸ்நானங்களை முடித்து அலகாபாத் போய் திரிவேணி ஸ்நானம் முடித்து கயையில போய் பித்ருபுண்டாதிகள் சாஸ்திராதிகளில் சார்த்தங்களை எல்லாம் செய்து மறுபடியும் காசிக்கு வந்து மணிகர்ணிக கட்டில பிண்டங்களை போட்டு கேதார கட்டில வந்து இந்த ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துட்டு போன மணலை கரைச்சிபிட்டு பிறகு பஞ்சகங்கா ஸ்நானத்தை பூர்த்தி முன்னூறு பண்ணிட்டு மறுபடியும் மணிகர்ணிகா காட்டில இருந்து அங்கிருந்து கங்கை ஜலத்தை எடுத்துட்டு மறுபடியும் ராமேஸ்வரம் வந்து ராமலிங்கேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணினால் காசி யாத்திரை பலன். அப்படி காசி யாத்திரை பண்ணிவிட்டு வர்றவனுக்குத்தான் பெண்ண கொடுக்கணும். நடக்குமா? அந்த காலத்துல நடந்தது. நிஜமாவே காசி யாத்திரை போயிட்டு வந்து சகல பாபங்களையும் தொலைத்த ஒரு நம்பிக்கையோடு கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான், எல்லாமே வந்து ஒரு பினாமி தானே. என்ன செய்யறா, நீ காசி யாத்திரை போற மாதிரி போ அப்படின்னு நாலு வீடு கூட நடக்க விடாம திருப்பி அழைச்சு வந்துருவான். இவா என்ன பேசுகிறார்கள் தெரியுமா, மாப்பிள்ள கோபிச்சுண்டு காசிக்கு போறார், அவரை எப்படியோ நமஸ்காரம் பண்ணி சம்பந்தி அழைச்சு வரான். தப்பு அப்படி கிடையாது. அந்த காலத்துல நிஜமாவே காசிக்கு போய் பாப்பங்களை எல்லாம் தொலைத்து இவன் பித்திருக்கர்மாக்கள் ஏதாவது பாக்கி இருந்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கர்மாவில எந்த விதமான பாக்கியம் இல்லாதவனாக நியமனம் பண்ணிட்டு தான் திருமணம் செய்து கொள்ளணும். ஆகவே இப்ப இந்த காசி யாத்திரை ஒரு சம்பிரதாயத்தோட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோட இல்ல, இந்த கல்யாணம் பண்ற பொழுது தாலி கட்டுவா, வர பூஜை முடிஞ்சு தாலி கட்டுற பொழுது இந்த மாங்கல்யம் தந்துனானே மமஜீவனஹேதுனா கண்டே பத்னாமிஷபகே தொஞ்சீவ சரதாம்சதம் என்று சொல்ற பொழுது உடனே வாத்தியார் உள்பட சம்பந்திகள் உள்பட உள்ள வைதிகர்கள் உள்பட கட்டி மேளம் கட்டி மேளம் கட்டி மேளம். எதுக்கு ஏன் கட்டி மேளம், அவன் மேளம் கட்டியதான் இருக்கு, எதுக்கு கட்டி மேளம். எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள், இந்த திருமண மாங்கல்யத்தை தரிக்கிற பொழுது மாங்கல்யத்தை தாலியை கட்டுற பொழுது அந்த கும்பல்ல எத்தனையோ பேர் கண்டபடி பேசிக்கிட்டு இருப்பான். நல்ல வார்த்தையும் இருக்கும் கெட்ட வார்த்தைகளும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுப காரியம் நடக்கிற போது கெட்ட வார்த்தைகள் காதல விழாம இருக்கிறதுக்காக கட்டிமான அடிச்சுட்டா அது காதல விழாது என்ன சொல்லுவார்கள். தப்பு, நான் அவிழ்த்து விட போறேன் ரகசியத்தை, வாத்தியாரை வச்சுன்னு தான் சொல்றேன். இந்த மாங்கல்யம் தந்துனானே நமவ ஜீவனஹேதுனா கண்டே பத்னா விஷபகே தொம் ஜீவ சரதசதம் என்கிற மந்திரம் சொல்றதுக்கு முன்னாலே சாமவேதத்திலையும் ருக்வேதத்திலையும் சாரமான உள்ள ஒரு வேத மந்திரம், அந்த வேத மந்திரத்தை மாப்பிள்ளைண்ட முதல்ல வாத்தியார் சொல்லணும் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் மாங்கல்ய தாரணம். அந்த வேத மந்திரத்திற்கு அர்த்தம் என்ன தெரியுமா, மை டியர் பாய், திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் சம்சார், பி கேர்ஃபுல். உனக்கு சம்சாரத்தில் மாட்டிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் பாக்கி இருக்கு. அவ கழுத்துல தாலியை கட்டிவிட்டு மாட்டின் விட்டா இந்த உலக மாயையில
இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. புத்திசாலியானா நீ தப்பிச்சுட்டு போகலாம் அப்படின்னு வேதம் சொல்றது, மனுஷால் சொல்லல. ஆகியனால இந்த வைதிகர்கள் என்ன பண்ணா, சம்பந்திகள் என்ன பண்ணா, பிள்ளைய பத்தவன் பொண்ணை பத்தவன் என்ன பண்ணா, ஒருவேளை இந்த மாப்பிளைக்கு சமஸ்கிருத ஞானம் இருந்து இந்த புரோகிதர் பிரகஸ்பதியா இருக்கிற இதை சொல்லிட்டு இந்த அர்த்தத்தை தெரிஞ்சு இவன் தாலி கட்டாத ஓய்டு போடப்படானே, இவன் காதல உழாத போகட்டும்னு அட்டியை கட்டிவாளாம். அவன் அடிக்கிறவன் என்ன பண்றான், மாட்டிக்கண்டான் கழுத்தலையே போனா கட்டினா மாட்டிக்கண்டான். இப்படி உலக இயல்பாக திருமணங்கள் நடக்கின்றன. அந்த கல்யாணங்கள்ல நமக்கு எவ்வளவோ பேச்சு வார்த்தை நல்லது கோபம் தாபம் எல்லாம் இருக்கும். ஆனால் எம்பெருமானுக்கு திருமணம் செய்வித்து அந்த உற்சவத்தை நடத்தி நாம பார்ப்போமானா, எத்தனையோ ஜென்ம ஜென்மாக்களாக நாம் செய்த அத்தனை வினைகளும் நம்மை விட்டு ஓடுகின்றன. பிறப்பு அற்ற நிலை கிடைக்கிறது. அப்படி ஒருவேளை மீண்டும் பிறப்பு எடுப்போமானால் நல்ல பக்தர்களாக, நல்லவர்களாக, உயர்ந்தவர்களாக, சகல வசதி உள்ளவர்களாக பிறக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கிறது. ஆகினால்தான் நமக்கு பண்ணி பார்க்கிறோமே தவிர பகவானுக்கு பண்ணி பார்க்கணும்னு மகான்குடிய ஆசை. அப்படி ஜெயதேவ சுவாமிகளும் பத்மாவதி அம்மையாரும் இந்த கல்யாணம் ஜெயதேவ சுவாமியும் பத்மாவதி அம்மையாரும் கற்பனையினால நடத்துறா. அவளுடைய இன்ட்யூஷன்ல இந்த கல்யாணம் நடக்கிறது. ஏக வாக்கியன கோலோக விருத்தாந்தம் ஸ்மாரயித்வா என்று கோபி பாகவதர் வியாக்கியானம் பண்ணினார். அப்பேற்பட்ட கல்யாண உற்சவம் ஆரம்பம். இந்த கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஜெயதேவ சுவாமிகள் வந்தார், பத்மாவதியும் வந்தார். ரெண்டு பேரும் பேசிக்கிறார். என்ன சேத்த அப்படி வரையல நிர்வாண விதான சாதன விதம் சித்தாஜ்ஞனம் யோகினாம் தல்லஷ்யாமளம் ஆவிரஸ்து ஹிருதயே கிருஷ்ண விதானம் பத்திரிகை எழுதினார். நிகழும் நாளது சுப வருஷம் சுப மாசம் சுபகரணம் சுப நட்சத்திரம் சுபதிதி சுப லக்னத்தில் கிழக்கிந்திய நாடுகளிலே ஒன்றான மலேசியா என்ன முடியாத நாட்டில் தலைநகரான கோலாலம்பூரிலே விவேகானந்த ஆசிரமத்தில் பொதுமக்களுடைய பக்தர்களுடைய வைதிகர்களுடைய பாகவத பெருமக்களுடைய வித்வான் கூடிய சன்னதியில் என்னுடைய குமாரன் அபிமான குமாரன் சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் என் அபிமான குமாரதி சாட்சாத் ராதிகா இந்த பகவான் கல்யாணத்தில் தான் இது நடக்கும். குமாரனுக்கும் குமாரதிக்கும் பாணிகிரகணம் செய்து திருமணம் நடத்துவதாக பெரியோர்களுடைய அனுகிரகத்தோடு நிச்சயிக்கப்பட்டபடிபடியால் தாங்களும் தங்கள் இஷ்டமித்திர பந்தர்களுடன் கல்யாண தினத்தன்று 5 மணிக்கு முன் வராமல் 5 மணியில் 6 மணிக்குள்ளாக வந்து இடம் பிடித்துக் கொண்டு கல்யாணம் முடிகின்ற வரையில் நடுவிலே எழுந்து போகாமல் பூரணமாக கல்யாணத்தை நடத்தி கொடுத்து பகவானுடைய பிரசாதத்திற்கு பார்த்து கேட்டுக் கொள்கிறேன். இங்கனம் பத்மாவதி ரமணன் ஜெயதேவன் என்று கையெழுத்த போட்ட கல்யாண பத்திரிகை எழுதிய போதே எந்த கல்யாணம் பாணி கிரகணம் செய்து கொடுப்பதாய் தான் போடுறான். பாணி கிரகணம் தான் என்ன, இதுல எந்த கிரகணத்தை கொண்டு வச்சான்? கிரகணம்னா பிடிக்கிறது, பாணின்னு சொன்ன கை கரத்தலம் உள்ளங்கை இந்த இடத்துக்கு தான் பாணின்னு பேர். பாணி கிரகணம் வடமொழி சொல். நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், போன தடவை வந்த பொழுது வடமொழி தனியாக நிற்கிறது,
தென்மொழி தமிழ் தனியாக நிற்கிறது. இந்த ரெண்டு மொழிகளும் தான் உலகத்துக்கு வந்த முதல் மொழிகள். பாக்கி மொழிகள்னா இதிலிருந்து உண்டானதான். இந்த மொழியினுடைய சொற்கள் எல்லா லாங்குவேஜிலையும் பார்க்கலாம். இங்கிலீஷுக்கு இதுக்கு நிறைய தொடர்பும் உண்டு. பல வடமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் இங்கிலீஷ்ல இருக்கு. அது ஆராய்ச்சி பண்ணினா புரியும். இந்த பாணி கிரகணத்துக்கு மற்றொரு சொல் என்ன தெரியுமா? ஹஸ்தபந்தனம் பேர். ஹஸ்தபந்தனம், ஒரு கையோட இன்னொரு கையை அப்படி கட்டியா பிடிச்சுக்கிறது பேரு ஹஸ்தபந்தனம். இதை யாரு பிடிச்சுக்கணும்னா மாப்பிள்ளை தான் பொண்ணு கையை பிடிச்சுக்கணும். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற போது மாப்பிள்ளை பொன் கையை பிடிச்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் இருக்கு. இந்த கெட்டவர்களை மட்டும் பிடிச்சுப்பான் சில பேர். பிடிச்சிட்டான்னா அவனுக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் பிள்ளைகளாவே இருக்குமா? பெண் குழந்தைகள் பிறக்காதான். இந்த கெட்ட விரலை விட்டுட்டு இந்த நாலு விரலை பிடிச்சுப்பான். ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், இவனுக்கு எல்லாம் ஒரே ஆரோக்கியமா பிறந்துடும். ஆண் குழந்தை ஆசை கூட இருக்காதான். இதை ரெண்டுத்தையும் சேர்ந்து பிடிச்சிட்டு அஞ்சு விரலையும் சேர்ந்து பிடிச்சால் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கலந்தாப்புல பிறக்குமா? அப்படி இல்லாம மணிக்கட்டை பிடிச்சான்னா இவன் கழுத்து அவன் பிடிச்சுடுவாள் ஒரு நாளைக்கு. ஆகியோட கை பிடிக்கிற போது புரோகிதர் சொல்லுவார், அஞ்சு விரலையும் சேர்த்து பிடிப்பா சொல்லுவார். இதெல்லாம் ரொம்ப பேருக்கு மறந்து போறது, தெரிய மாட்டேங்கிறது. சம்பிரதாய கல்யாணங்கள் தான் குறைஞ்சிட்டு வருதே. வெறும் கையெழுத்து கல்யாணம் தான் இப்போ. சம்பிரதாயமா பண்ற பொழுது அதுக்கு அனுகிரகம் இருக்கத்தான் செய்யறது. நம்ம மதத்துல எந்த கலாச்சாரமும் இன்னைவரில் அனுபவிச்சு வீணா போனதாக சரித்திரத்தில் கிடையாது. அப்படி இந்த பாணி கிரகணம் ஹஸ்தபந்தனம்னு பேரு. அதை சுருக்கி சொன்னா ஹஸ்தபந்த். இந்த ஹஸ்தபந்த் 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 நாளடைவில் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஆச்சு. ஆகியனால நம்முடைய வேதங்கள்ல கூறப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் அனுபவத்தில் பார்க்கிற போது சிலாட்சியமா தான் இருக்கு. அப்படி ஜெயதேவர் பத்திரிகை எழுதினார், சுவாமி பத்திரிகை எல்லாம் எழுதிட்டு எழுதியாச்சடி என்ன பண்ணணும்? பத்திரிக்கை எழுதி மூட்டை மூட்டையா வச்சுருக்கேள், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமா? பத்திரிக்கை சட்டுப்பட்டு அனுப்ப வேண்டாமா? எப்படி அனுப்புவேள் உண்டிய? கவலைப்படாத. திரிலோக சஞ்சாரி நாரத சுவாமிகள், அவரை நான் கூப்பிடுறேன், அவர் வந்தாருன்னா கொண்டு போய் எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ணிடுவார் நாரதர் என்று நாரதரை தியானம் பண்ணார். நாரத கானலோல நாரத கானலோல முழு பாட்டு பண்ணா நாரதருக்கு ரொம்ப லேட் ஆயிடும். நாரதரை தியானம் பண்ணா நாரத சுவாமி வந்தார். ஜெயதேவரே நமஸ்காரம். நாரத மகர்ஷி நமஸ்காரம், வருது வாங்க வாங்க. என்ன ஜெயதேவ சுவாமி அவசரமா கூப்பிட்டேன், தந்தி அடிக்க உடனே வந்துட்டேன். ஒண்ணுமில்ல, ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் பண்றதாக தீர்மானம் பண்ணிவிட்டேன். பத்திரிகை எழுதி வச்சிருக்கேன், எல்லாருக்கும் அனுப்பணும். நீதான் திருலோக சஞ்சாரியாச்சே, கொண்டு போய் கொடுத்துருமே. ஜெயதேவ சுவாமிகளே மன்னிக்கணும் என்ன, ஊர்ல ஒரு பயிலாவது எனக்கு நல்ல பேரை கொடுக்கவே. கலகம் பண்றமான் நாரதாக கலகப்பிரியகான்றான். கல்யாண பத்திரிகை எடுத்து நான் வீடு வீடா போனா நான் சும்மா இருக்க மாட்டேன், எத்தையா சொல்லி வச்சிருவேன். பழக்க தோஷம், எல்லா இடத்துக்கும் என்னால அட் எ டைம் போக முடியாது. செத்தையரும் நான் ஏற்பாடு பண்றேன். ஹே வாயுன்னு கூப்பிட்டார். வாயு பகவான் ஓடி வந்தாரா? ஏன்னா காற்று இல்லாத இடமே கிடையாது. இந்த பத்திரிகையை எல்லார் கையிலையும் இன்னும் ரெண்டு செகண்ட்ல போய் கிடைக்கணும்னார். ஜெயதேவ சுவாமிகளே இந்த மூட்டையை கட்டி அப்படி அவுத்து வையுங்கோனர். வாயு பகவான் ஒரு சுத்து சுத்தினான், அது அப்படியே காற்றுல பறந்தது. எல்லா பத்திரிகையும் கோடிக்கணக்கான பத்திரிகை, 33 கோடி தேவதைகள் எங்கெங்க இருக்காளோ அவ அவ கையில போய் ஒரு பத்திரிகை நின்றுதான். எல்லாரும் பத்திரிகை பிடிச்சா, ஜெயதேவ சுவாமியும் பத்மாவதி அம்மையாரும் கையெழுத்து போட்டு பத்திரிகை, ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம், எல்லாம் புறப்படுங்க. அவன் வாகனத்தை பிறப்பிட்டு புறப்பட்டுட்டானான் கல்யாணத்துக்கு. உங்களதானே என்னடி என்ன கேட்ட பத்திரிகை அனுப்பிச்சுட்டேன் எல்லாருக்கும், இன்னும் ஒத்துருமே வரக்கானுமே. அவசரப்படாத, எல்லாம் அவாவா புறப்பட்டு வரணுமோ, நம்ம அவசரமா செய்யணும். அவளுக்கு எப்படியோ எங்கெங்க என்னென்ன ஜோலியோ யாராருக்கு என்னென்ன காரியமோ எல்லாம் வருவா, பேசாம இரு. இப்படி சொல்லிட்டு இருக்கிற போதே யாரெல்லாம் வரான்? விக்னேஷ சசி சூரிய மங்கள புத சுக்ரஸ்ய ததா கீஷ்பதி ராகு கேது யுதஹ சனைஸ்வரயுதஹ
சர்வே சுபஸ்தானகாக கோபூ பூசுரரக்ஷணாய வசுதாம் சம்பிராப்தயோர் அப்தயோ ராதா மாதவயோர் விவாக சமயே குர்வந்து வா மங்களம். சின்னதா கண்ணங்கரையில் ஒரு வெஸ்பா ஸ்கூட்டர் வந்து நின்னுதான் வாசல் மூஞ்சூர். யார் வராருனாலும் முதல்ல விக்னேஸ்வர பகவான் கணபதி வந்தார். கல்யாணத்துக்கு எதுவுமே எந்த காரியத்தை செய்யலனும் விக்னங்கள் இல்லாம நடக்கணுமானா விநாயகனை ஸ்தோத்திரம் பண்ணணும். விக்னேஸ்வர் வந்தாராம். விக்னேஸ்வரனை பார்த்த உடனே ஜெயதேவருக்கு ஆனந்தம், ஓடி போய் விழுந்து விடுகிறார். கணேசா என்ன பாக்கியம், நான் பண்ணக்கூடிய ராதா கல்யாணத்துக்கு நீ தான் முன்னால வர, வா விக்னம் இல்லாம இந்த காரியத்தை நடந்து விடும். மாமா ஜெயதேவ மாமா, விநாயகர் சொல்றார், இது நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே, ஜெயதேவர் தன் கற்பனையினால பண்றாருன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. விநாயகர் ஜெயதேவரை மாமா என்று அழைப்பாரா? கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, இது கற்பனையினால நடந்த கல்யாணம். மாமா கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு பிடிச்ச பட்சணங்கள்லாம் பண்ணிருக்கேடோ சொன்னாராம் ஜெயதேவர். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியனும் உக்ர துரகமூ நீப பக்குவ மலர் தொடையும் மக்குவடி பட்டொழிய பட்டுருவே விட்டருகை வடிவேல் திக்கதும் அதிக்கவரி துக்குடமும் ரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் மக்குவடி பட்டொழிய பட்டுருவே விட்டருகை வடிவேல் அதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் விருப்புகள் விருப்பமோடு செப்பன என கருணை பரம. கணேசா அங்க பார், மிக்ககடி சிற்கடலை பக்ஷணம் எனக்கொள் ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருள விற்ப குடி லச்சடியில விற்பர மறப்பரூர் வித்தக மறுப்புடைய பெருமாளே மிக்ககடி சிற்கடலை பக்ஷணம் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை எட்ட நடை பக்தி எனும் உக்ர துரகமூ நீப பக்குவ மலர் தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவே விட்டருள்கை வடி திக்கதும் அதிக்கவரு துக்குடமும் வெற்றி தரும் சிற்றடியும் முற்றிய பன்னீரை தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பனையன கருணை மர. கோலாலம்பூர்ல உன் கல்யாணம் பண்ணணும் நான் சொன்ன உடனே பக்தர்கள் எல்லாம் எவ்வளவு பட்சணம் கொண்டு வந்திருக்கா, இன்னும் எவ்வளவு வரப்போடு தெரியுமா, என்னெல்லாம் வந்திருக்கு தெரியுமா, இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் எட்பொறி அவற்று வரை இளநீர் வண்டெச்சில் பயர் பச்சரிசி வண்டெச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க கடிசிற்கடலை பக்ஷணம் எனக்கொளொரு விக்கின சமுத்தனும் அருளழி வெப்ப குடி லச்சடியில விற்பரமரப்பரும் வித்தக மறுப்புடைய பெருமை. ஏராளமான பட்சணங்கள் பக்தர்கள் கொண்டு வந்திருக்கா, பட்சணம் கவலை இல்ல, நீ போய் உட்கார், எல்லாமே உனக்கு தான். பின்னால யாரெல்லாம் வந்தான்? சசி சூரிய மங்கள புதா சனைஸ்வரயுதா ராகு கேதுயுதா சர்வே சுபஸ்தானக. கல்யாணத்துக்கு அடுத்தது யாரானா, எக்கச்சக்கமா சைக்கிள், ஒரு 9 சைக்கிள். ஏன்னா இந்த கிரகங்கள்ல அந்த ராசிக்கு பேர் தான் சைக்கிள்னு பேர். அந்த ராசி சக்கரத்துல ஏறி உட்கார்ந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்ததுலாம் 9 கிரகங்கள். ஆதித்யன், சூரியன், அங்காரகன், புதன், பிரகஸ்பதி, சுக்கிரன், சனீஸ்வரன், ராகு, கேது, 9 பேரும் பந்தல கூட நுழைஞ்ச உடனே பத்மாவதி பயந்து போயிட்டா. சுவாமி சத்தப்படி வாங்கோ, என்னடி பறக்கிற, என்னவா அஷ்ட கிரகம் சேர்ந்தது,
லோகத்தையே படாத பாடு படுத்தி கொடுத்து பஞ்சாங்கத்தில் எழுதின. இப்ப சமீபமா ஆறு கிரகங்கள் சேர்ந்து எங்க பார்த்தாலும் சச்சரவு சண்டை. நம்ம மாத்து கல்யாணத்துக்கு 9 கிரகங்களும் சேர்ந்து வந்திருக்கே, இங்க என்ன நடக்குமோ. ஓடி வந்தார் விநாயகர். பத்மாவதி மாமி கவலைப்படாதீங்க, நான் ஒருத்தன் இருக்கிறேன், முன்னால வந்திருக்கேன். ஏய் ஆதித்யா, சூர்யா, அங்காரகா, சோமா, புத, சுக்ர, சனீஸ்வரா, ஏ ராகு, எல்லாரும் இப்ப போய் ஒழுங்கா உங்களுக்கு சீட்டு போட்டிருக்கேன். யார் யாரு எந்த எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்தா சர்வ மங்களத்தையும் உண்டாக்குமோ அந்த மாதிரி ஆசனம் போட்டு வச்சிருக்கேன், போய் உட்காருங்க. சர்வே சுபஸ்தானக, எந்த எந்த கிரகம் லக்னாபேட்சையாக சுபஸ்தானத்துல இருந்தா சர்வ மங்களத்தையும் கொடுக்குமோ அப்படி அந்தந்த கிரகங்கள் இந்த ராதா கல்யாணத்தும் போது இங்க வர பக்தாளுடைய ஜாதக பிரகாரம் கிரகங்கள் மாறி இருந்தாலும் ராதா கல்யாணத்துக்கு வந்த பிற்பாடு இந்த கிரகங்கள் எல்லாம் சுப கிரகங்களாக மாற்றுமாம். கிரகங்கள் அவ்வளவு புண்ணியமாம். இந்த ராதா கல்யாணத்தை கலந்துண்டோம். அங்கிருந்து வந்த பத்மாவதி அவளுக்கு தானே பொறுப்பு ஜாஸ்தி. இங்க பாருங்க, இன்னும் பந்தலே போடல, கல்யாணத்துக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சாச்சு. அலங்காரம் பண்ணல, ஒரு லைட் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது, சமையலுக்கு ஏற்பாடு பண்ணல. இப்படி தேமேனு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேர் காதலையும் இந்த பத்மாவதி சொன்னது விழுந்தான் வந்தா முன்னாலே. அம்மாமே நமஸ்காரம், நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பொறுப்பு நாங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிறோம். சந்திரன் என்ன பண்ணா சூரியனை பார்த்தான், ஹே சூர்யா நீ சமையக்கட்டுக்கு போ, சூரிய அடுப்புல சமைச்சா சீக்கிரம் ஆகும். அந்த காலத்திலேயே சூரிய அடுப்பு வந்தாச்சு, இப்ப புதுசா ஒன்னும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமைய கட்டுக்கு போ, உன் கிரணங்களை பரப்பி மடமடம் சமையலாகணும். அப்ப ஜெயதேவர் கேட்டார், சந்திரா நீ என்ன பண்ண போற? என்ன இந்த கல்யாண பந்தல் முழுசும் டியூப் லைட் நம்ம டிபார்ட்மெண்ட். ஏன்னா சந்திர வெளிச்சம் தான் குளுமையா இருக்கும், சூரியன் லைட் போட்டானா எவனால உட்கார முடியுமோ? சந்திர வெளிச்சத்திலேயே காத்து இல்லைன்னா சூரிய வெளிச்சத்துல உட்கார்ந்த மாதிரி இவ்வளவு பண்றோம். சந்திரன் வெளிச்சம் காட்ட போட்டானா இவா ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஓடி வந்தார் விநாயக பெருமான், அருவகட்ட பசங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏண்டா நிற்கிறேன், விலகி போகடா. விரட்டின சூரியனும் சந்திரனும் பயந்து போயிட்டான். விநாயக பெருமானே ஏனையா எங்கள் இருவரையும் சேர்ந்து நிற்காத, விலகு. ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா வெளிச்சம் வராது. பாரத யுத்தத்தில் துரியோதனன் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு யுத்தம், என்னைக்கு யுத்தம் ஆரம்பிச்சாக்க நமக்கு ஜெயம் கிடைக்கும்னு துரியோதனன் தீர்மானம் பண்ண சகுனி சொன்ன, பாண்டவர்கள் பக்கத்தில் இருக்கிற சகாதேவன் ஜோதிஷ சாஸ்திரத்தில் கெட்டிக்காரன், அவங்கிட்ட போய் நீ நாள் வச்சுட்டு வந்த பார்த்தான் துரியோதனன். அவர்களோடு சண்டை போட அவங்கிட்டே நாள் கட்டா ஒழுங்கா நாள் வச்சு கொடுப்பான் கேட்டான். நான் ஒன்ன கொல்லணும், அதுக்கு ஒரு நாள் வச்சு கொடுப்பேன். அதுக்கு சகுனி சொன்ன, எலே துரியோதனா உன்னோட புத்தி அந்த பசங்களுக்கு இல்லடா. சகாதேவன் விரோதியா இருந்தாலும் தன்னுடைய கலையில போய் சொல்ல மாட்டான் என்று சொல்ல மாறுவேடம் பூண்டு சகாதேவனிடத்துல போய், நாங்கள் கௌரவர் பக்கத்திலிருந்து வர்றோம், நாங்கள் என்று யுத்தம் ஆரம்பிச்சா உங்களை ஜெயிக்க முடியும். பஞ்சாங்கத்தை புரட்டின சொன்ன, நாளைய மறுதினம் நாளானிக்கு டே ஆப்டர் டுமாரோ அமாவாசை, அன்றைய தினம் நீங்கள் யுத்தம் ஆரம்பிச்சா நீங்க ஜெயிப்பேள்னா. எப்பவுமே ஒருத்தருட சண்டைக்கு போனமானா அமாவாசை அன்னைக்கு போனோம். கோர்ட்ல விவகாரம் ஏதாவது அபிடவிட் ஃபைல் பண்ணணுமானா அமாவாசை அன்னைக்கு பண்ணணும். சுபகாரியங்கள் அமாவாசை பண்ணப்படாது. அடி தடி உதய சண்டை சச்சரவு நோட்டீஸ் கொடுக்கறது இதெல்லாம் அமாவாசை ரொம்ப விசேஷம். அப்படி அமாவாசை நீ யுத்தம் ஆரம்பிச்சா நீ ஜெயிப்பேன். சந்தோஷம் தாங்கல துரியோதனன் திரும்பி போய் ஏற்பாடு பண்ணினான். அவன் அண்ணன் போனானோ பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் வந்தான், ஏண்டா சகாதேவா நீங்கள்லாம் உருப்படியா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டான். அமாவாசை யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தியடா, அட பாபி உங்களை ஜெயிக்கிறதுக்கு அவன் கேட்கிறான், நாள் வச்சு கொடுத்தியான்னு சகாதேவன் சொன்னான். கிருஷ்ணா நான் என்னைக்கு பொய் சொல்லி பழகம் இல்லை, நான் நல்லதா வச்சு கொடுத்தேன், வேற வழி இல்லை. அடுத்த நாள் சதுர்தசி,
கிருஷ்ண பெருமாத்மா என்ன பண்ணா, தே தர்மா, பீமா, நகுலா, அர்ஜுனா, சகாதேவா எல்லாரும் வாங்க ஆத்தங்கரைக்கு போலாம். ஆத்தங்கரைக்க எதுக்கு வாங்க? சரி பரமாத்மா கூப்பிடலாம் போன. பரமாத்மா உட்கார்ந்துட்டார், எல்லாரும் பூனலை இடம் போட்டுக்கோ. சகாதேவனுக்கு புரியல, பூனலை எதுக்காக இடம் போட்டுக்கணும்? அட, இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணடா பித்ருக்களுக்கு. சகாதேவனுக்கு கோபம் வந்த, கிருஷ்ணா இன்னைக்கு சதுர்தசி, நாளைக்குதான் அமாவாசை, தர்ப்பணம் நாளைக்கு செய்யணும், இன்னைக்கு செய்யக்கூடாது. நான் சொல்றேன் இன்னைக்கு தான் அமாவாசை பண்ணுங்க. தர்மர் பார்த்தார், சகாதேவா பரமாத்மா சொன்னா பொய்யா இருக்காது, இடம் போட்டுக்கோ. தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன் எல்லாரும் இடம் போட்டுனா சகாதேவ இடம் போட்டுக்கல. தர்மருக்கு கோபம் வந்து, சகாதேவா பெரியவர்கள் நாங்கள் எல்லாம் போட்டு உனக்கு என்னடா போட்டுக்க இடம், வேற வழியில் பல்ல கடிச்சுக்கிறோம். சகாதேவன், கிருஷ்ணா அமாவாசை நாளைக்கு. ஓஹோ, நான் சொல்றேன் அமாவாசை இன்னைக்கு தான். சூரிய சந்திராள் பார்த்துட்டு இருக்கா, பொய் பேசாதே கிருஷ்ணா. நான் எதுக்கு சொல்லணும்? அவளையே கூப்பிட்டு கேளு, சூரியனையும் சந்திரனையும் கூப்பிட்டு கேளு. அண்ணட பையத்தே சொக்கா போட்டு போக வேண்டாங்க அவர், அதுக்காக சொக்காய் கேட்டு சொன்ன, அவர் பேசாம இங்க உட்காந்துட்டார். சூரியனையும் சந்திரனையும் சாட்சி கூப்பிடுனர். உடனே சூரியனும் சந்திரனும் கீழே இறங்கி வந்தார்கள். கண்ணன் பார்த்தான், ஹே சூர்யா, ஹே சந்திரா, அமாவாசை என்னைக்கு? அமாவாசை நாளைக்கு. நாளைக்க அமாவாசை என்னடா அர்த்தம்? நானும் சந்திரனும் என்று ஒன்று சேருகிறோமா அன்னைக்கு அமாவாசை? இப்போது நீங்கள் சேர்ந்துதானே வந்திருக்கிறீர்கள், இன்றுதான் அமாவாசை. ஆகினாலே சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா இருட்டு வருமே தவிர வெளிச்சம் வராது அமாவாசை. ஆகினாலே விநாயகர் பெருமாள் பண்ணாரு, சூர்யா விலகி போ, சந்திரா விலகி போ. எல்லா கிரகங்களும் சுபஸ்தானத்திலே அமர்ந்தன. பத்மாவதி அம்மா அங்கேருந்து வந்தா, சுவாமி எல்லாரும் வந்தாச்சு, இன்னும் பாக்கி உள்ளவாள் வரவாளையெல்லாம் நான் எப்படி கவனிப்பேன்? கவனி, அதோ பார், ஏகப்பட்ட ஸ்கூட்டர் லேம்பரட்டா வந்து நிக்கிறது வாசல்ல. யாரெல்லாம் வராளாம்? கந்தர்வ அமர சித்த சாரண கணாக திவ்யங்கனாங்கனாம் கணாக காயந்தோ திவிஜாத துந்துபிஹி அவைஹி வீணாரவைஹி சம்யுதா. அவரவர்கள் அவர்களுடைய வாத்தியங்களை எடுத்துக்கிட்டு கந்தர்வர்கள் வந்தார்கள். கந்தர்வ புருஷர்கள் சித்த புருஷர்கள் ஓடி வந்து, இந்த ராதா கல்யாணத்தில் நாங்கள் வாலண்டியர்ஸ், வரவேளை நாங்க கவனிக்கிறோம் என்று சொல்ல, அடுத்தபடியா இன்னொரு குரூப் வருது. யாரு? இந்திரோன்யமௌ ஈசான சகவாகனைகி. வாசல்ல பெரிய ஒரு ஸ்டுடி பேக்கர் வந்து நின்று, பழைய காலத்தில் ஸ்டுடி பேக்கருக்கு கலர் என்ன தெரியுமா? வெள்ளை கலர். இந்த ஸ்டுடி பேக்கருக்கு எந்த பக்கம் ஃப்ரண்ட், எந்த பக்கம் பேக்னு கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டும் ஒன்னு போல இருக்கும். இந்த பழங்காலத்து ஸ்டுடி பேக்கர் இப்ப வருது பாருங்க, ஓக்ஸ் வேகன் ஒண்ணும் இட்லி மாதிரி. இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு ஓக்ஸ் வேகன் வாங்கின. ஓக்ஸ் வேகனை வாங்கிட்டு இவன் போயிட்டே இருந்தான், திடீர்னு வண்டி நின்று போச்சு நடு ரோட்ல. எப்பொழுதுமே இந்த என்ஜின் ஃப்ரண்ட்ல தானே இருக்கும், இவன் என்ன பண்ணா ஃப்ரண்ட்ல போய் பேனட்டை திறந்தான். ஓக்ஸ் வேகன்ல இன்ஜின் பின்பக்கத்தான் இருக்கும், இவனுக்கு அந்த ஞாபகம் இல்ல. காசை கொடுத்து வாழ்ந்துட்டான் வண்டியை, முன்பக்கம் திறந்தா அது டிக்கி, இவனுக்கு டிக்கின்னு தெரியாது. ஐயோ, இந்த கார் டீலரை என்னை ஏமாற்றி விட்டான், இந்த டீலர் ஹஸ் சீட்டட் மீ, there is no engine. அரே பாபரே, தலையில கை வச்சு உட்காந்துட்டான். இதே நேரத்தில் இவனுடைய அண்ணா ஒத்த இதே மாதிரி வண்டி இன்னொருத்தன் வாங்கிட்டு வந்தான். தம்பி நிக்கிறத பார்த்த உடனே, பிரதர் கே ஹோகா, வாட் ஹேப்பன்ட்? ஹோ பிரதர், the dealer has cheated me, there is no engine.
டோன்ட் பாதர், ஐ ஹவ் காட் அ ஸ்பேர் அட் மை ரியர். என்னோட வண்டியில பின்னால ஒரு ஸ்பேர் வச்சிருக்கேன் தரேன். அந்த மாதிரி இந்த ஸ்டுடி பேக்கருக்கு எந்த பக்கம் இன்ஜின் எந்த பக்கம் டிக்கின்னு தெரியாது. அது என்னடா ஐராவதம். இந்த ஐராவதம் வந்து நின்றுதான் அதுல ஆறு வந்திருக்கான் அந்த கார்ல. இந்திரன் ரொம்ப பெரிய மனுஷன் இருக்கான் பாருங்க. அவன் பெரிய கார்ல தான் வருவான். பெட்ரோல் செலவானாலும் விசேஷங்களுக்கு போற போது பெரிய கார்ல வருவான். லாங் டிஸ்டன்ஸ் போற போது சின்ன கார்ல போயிடுவான் பெட்ரோல் சேவ் பண்ண. இந்த பெரிய மனுஷன் கல்யாணத்துக்கு பெரிய வண்டியில போய் உடனே இறங்கவும் மாட்டான். இந்த வீட்டுக்கார வந்து பார்க்கணுமா இவன் பெரிய கார்ல இருந்து இறங்குறத, அதுவரையில் இறங்க மாட்டான். அந்த மாதிரி இந்திரன் யானையை விட்டு கீழே இறங்கல, ஓடினா ஜெயதேவர். இந்திரனா வருக வருக வருகோ. அதுக்குள்ள இந்த சார் என்ன பண்ண, காரை விட்டு இறங்கிட்டான். இவனுக்கு டிரைவர் கிடையாது, செல்ஃப் டிரைவிங் இந்திரன். இந்த யானை என்ன பண்ணிட்டு வாசல்ல இந்த சித்த சாரண கிணறுகள் இனி காத்தால இருந்து இங்க வந்து சுத்தம் பண்ணி வாழை மரங்கள் எல்லாம் கட்டிருக்காளா பந்தல போட்டு. இந்த வாழை மரம் அதுக்கு பெட்ரோல் கிடையாது, வாழை மரத்தை ஒரு பிடிபிடிச்சது. சித்த சாரண கிணறுகள் ஓடினான். ஓய், உம்ம வண்டியை கொண்டு கார் பார்க்குன்னு அந்த பக்கம் ரெண்டு தெருவு தள்ளி வச்சிருக்கோம், அங்க கொண்டு கட்டும், இல்லைன்னா எல்லா வாழை மரத்தையும் காலி பண்ணிடும் என்று சத்தம் போட்டார்கள். உடனே கார் இந்த ஸ்டுடி பேக்கர் இருக்க யானை ஐதாவதம் கொண்டு போய் ஒரு ஓரமா கட்டினான். அடுத்ததா ஒரு சவர்ல வந்து பழங்காலத்து சவர்ல கண்ணங்கரேல் யாருதான் கல்யாணத்துக்கு ஓடி போன பத்மாவதி பார்த்தா, சுவாமி கல்யாணத்துக்கு யமம் வந்திருக்கானே, யமம் வல்லாமா ஓடி வந்தான் யமன். பத்மாவதி அம்மையார் காலை விழுத்து வணங்கினான். அம்மா பத்மாவதி, எல்லா பசங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறான் லோகத்தில், எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்புறான், ஒரு பயலும் எனக்கு அனுப்புறதில்லை. ஏன்னா புள்ள வீட்டுக்காரர்கள் அத்தனை பேரும் என்னோட வாரிசா இருக்கானுகள், எல்லாரும் யம பசங்கள். அதனால எனக்கு தனியா ஒத்தனும் அனுப்புறதில்லை. ஏதோ நீயாவது அனுப்பிச்சு சந்தோஷமா வந்திருக்கே, கவலைப்படாதே, என் கம்பெனி மூணு நாளாச்சு லாக் அவுட். என் கம்பெனியில வேலை செய்யற சித்திரகுப்தன், கிங்கரன், கிங்கிரி, சங்கரன், செங்கிரி, ஷர்மி, இத்தனை பேரும் வேலையை விட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் கோலாலம்பூர்ல விவேகானந்த ஆசிரம ராதா கல்யாணத்துக்கு போகணும், ஆகியனால லீவு கொடுன்னு கேட்டானுகள். எங்க ஆபீஸ் மூடவே முடியாது, எங்க ஆபீஸ் ஒரு நாள் மூடினா பூமாதேவியால் தாங்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், லீவு கொடுக்க மாட்டேன். பார்த்தேன் இந்த பசங்க சல்ல புருக்கல, ஆகினால பூட்டிட்டு வந்துட்டேன். இந்த ராதா கல்யாணத்துக்கு வந்தவர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன். சத்தியம்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான் யமன். ஆகையினால இந்த ராதா கல்யாணத்துக்கு வந்தவாளுக்கு யமலோகம் போக வேண்டிய ஜோலி இல்லை என்று வியாக்கியானம் பண்ணுகிறார். உள்ள வந்துட்டான், காரை வாசல விட்டுட்டான். இவன் கார் என்ன, எட்டே கால் லட்சணமே யமனேரும் பரியே. அதுக்கு எட்டே கால் லட்சணம்னு பேர். தமிழில் எழுதுற போது எட்டே காலுக்கு ஏ ரூ மைனு போடணும். தமிழ்ல ஒண்ணுக்கு கா, அந்த மாதிரி எட்டே காலுக்கு ஏ ரூ மைனு போட்டா எட்டே கால், அதான் எட்டே கால் லட்சணமே. இந்த எருமையை விட்டுட்டு வந்துட்டான். ஓடினார்கள் சித்த புருஷர்கள் சாரணர்கள். ஓய், உம்ம காரை கொண்டு போய் தெருக்கோடியில கொண்டு கட்டிட்டு வரும், தாலி கட்டுற நேரத்தில் ஹாரன் அவுட் ஆயிடும் என்று சத்தம் போட ஆரம்பிக்கும். என்று சத்தம் போட எருமையை ஒரு ஓரமாக கட்டிட்டு உள்ள வந்தானா பத்மாவதி. வந்தார், சுவாமி நம்ம பிள்ளையாண்டான் கிருஷ்ணன் கூப்பிடுறான், பரமாத்மா கிருஷ்ணன் ஜெயதேவன் கூப்பிட்டானா. அப்பா எல்லாருக்கும் பத்திரிகை அனுப்பிச்சாலே, என்னோட காலேஜ் மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பத்திரிகை அனுப்பிச்சிருக்கல, அனுப்பிச்சிருக்கேனே. ஏகப்பட்ட ஸ்கூட்டர்கள் வருதா, யாரெல்லாம் வரா, பிரகலாதோத பராசர சுகபலி வியாசோ மகான் நாரதா லங்கேஷ பவனாத்மஜ பிரபுதய சர்வே விரக்தாபிஹி தத்தும் தரம் பிராப்தயோ ராதா மாதவயோ விவாக சமயே குர்வந்து வா மங்களம். பிரகலாத நாரத பராசர புண்டலீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்ம தாத்யாதி
பாகவத பெருமக்கள் தான் பகவானுக்கு நண்பர்களா? அத்தனை பேரும் வந்தார்களா? சுவாமி எல்லாரும் வந்தாச்சு, இன்னும் சம்பந்திகளை காணவேனா? பாரு எங்க, என்ன சம்பந்தி இருக்காரு, பெரிய குடும்பஸ்தர். அவருக்கு சின்ன காரு பெரிய காரு காணாது, லாரி. இந்த லாரிக்கு பேர் என்னடா? விருஷப வாகனம். யாரு வரா? பெரிய குடும்பஸ்தர். சம்பு ஷண்முக பார்வதி கஜமுகாஹ ஸ்வைர் ஸ்வைர் கணை சம்யுதாஹ நந்தி பைரவ வீரபத்ர சகிதாஹ சர்வேபி சர்வ பிரியா நந்தி ராவண பாண பைரவ குக கணேச உமா சேவிதனாக சாட்சாத் சந்திரசூட பகவான் கைலிங்கநாதன் வந்து இறங்கினானா? போய் ஜெயதேவர் வணங்கினார், பரமேஸ்வரா நீ தான் பெரிய சம்பந்தி, கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் வா. உள்ள வந்த சுவாமி உங்களை தானே இப்படி பாருங்க வந்த எல்லாரும் வந்தாச்சு, இன்னும் இந்த வைதிகால காணவே நாளாம் பத்மாவதி. கவலைப்படாதே, அதோ பாரு நடம். யார் வந்தா? விஸ்வாமித்ர வசிஷ்ட கஷ்யப பரத்வாஜஸ்ததா கௌதமா சத்சிஷ்யா ஜமதக்னி அத்ரி அதுலாம் அந்யே முனீனாங்கணா. விஸ்வாமித்ரர், கஷ்யபர், அத்ரி, மதங்கர், ரிஷ்யசிருங்கர், வசிஷ்டர் எப்படி வந்தான்னா, அவாவா அவாவா தர்மபத்னி மனைவிகளையும் அழைச்சிட்டு குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்தாளாம். என்ன சொன்னாருங்க ஜெயதேவர், இந்த கல்யாணங்களுக்கு எல்லாருக்கும் பத்திரிகை கொடுப்பானுங்க இவர்கள், ஆத்து வாத்தியாருக்கு கொடுக்க மாட்டான். வாத்தியாரே நம்ம மாத்திர முகூர்த்தம் தெரியுமோ, நீர் தானே பண்ணி வைக்கணும், சீக்கிரம் வந்துடும் என்ன சொல்லுவான்னு பத்திரிகையை போட்டு நேர ஆத்துக்கு போய் கொடுக்க மாட்டான், டெலிபோன்ல சொல்லுவான் ஆத்துல பூஜை வந்துடும், நேர போய் பிரகஸ்பதிய நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணுமாம். அதுதான் விசேஷம், பிரகஸ்பதி வீட்டுக்கு போய் பத்திரிகை நேர கொடுத்து அவரையும் ஆத்துக்காரையும் நமஸ்காரம் பண்ணி அம்மாமியும் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லணும். வாத்தியாருக்கு வேட்டி வாங்கினா போறாது, அவ ஆத்துக்காரிக்கும் புடவை வாங்கி கொடுக்கணும், அவ ஆத்து குழந்தைகளையும் கூப்பிடணும். சில பேர் என்ன பண்ணுவோம், பெருமைக்காக வாத்தியார ஆத்துல எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடும் என்ன சொல்லிட்டு, இந்த சாஸ்திரியாத்து அம்மாமி ஒருவள் கவனிக்க மாட்டாளா இந்த வீட்டுல ஒருத்தர் கூட, சத்த இருங்க அவனா சாப்பிட்டாட்டும் அப்புறம் போலாம்னு விரட்டுவன். மகா பாபம்ன்றார் ஜெயதேவன். இந்த கல்யாணத்துக்கு முக்கியம் வைதீகன், இவன் என்ன பண்ண போறான், தர்பிய போட்டா போட்டுக்கோனும், கையில மாட்டிக்கணும், சொல்லிக்கணும், ஆச்சமியான ஆச்சமணம் பண்ண போறான், பண்ணி வைக்கிறது பூரா இந்த கல்யாணத்தை அத்தனை வேத மந்திரங்களும் சொல்லி வைதீகன். அவனுக்கு கடைசி ஸ்தானம் கொடுப்பானான் கிரகஸ்தன் மகா பாபிஷ்டன், அக்ரஸ்தானம் முதல் ஸ்தானம் வைதிகனுக்கு கொடுக்கணும். அவ வீட்டு மனைவியர்களை எல்லாரையும் அழைக்கணும், அவளுக்கு பூஜை தம்பதி பூஜை பண்ணிட்டு தான் கல்யாணத்தையே ஆரம்பிக்கணுங்கிறது சாஸ்திரங்கள்ல. அப்படி எல்லாரும் வந்தாளா, பத்மாவதி வந்த சுவாமி எல்லாரும் வந்துட்டா, இங்க சாயங்காலம் ரிசப்ஷன் உண்ட, இன்னைக்கு யாரு கச்சேரி என்ன? அதோ பாருறீனா, ஃபர்ஸ்ட் கிளாஸா வெள்ள வளையர் ஒரு டெக்கோட்டா ஃபிளைட்டு, ஏகப்பட்ட ஜெட்டு வந்து இறங்குறது நடு ரோட்ல. வாணி சிந்து சுத குமார ஜனனி சுக்ரஸ்த பத்னி ததாயா சாவித்ரி துளசி அருந்ததியபி பாதிவ்ருத்ய தபஃபலம் தத்துந்தரம் ப்ரப்தயோ ராதா மாதவயோ விவேக சமயே குர்வந்து மங்களம். வாணி வந்து இறங்கினா, வாணி என்ன அழைச்சா? சரஸ்வதி சொன்னாளா, இன்னைக்கு ரிசப்ஷன் பாட்டு டான்ஸ் எல்லாம் நான் தான் பொறுப்பு, அப்படி ஆகட்டும். அதுக்கு அடுத்தபடியா வந்தது ஆறு சாவித்ரி வந்த பத்மாவதி அம்மைய போய் நமஸ்காரம் பண்ணா, மாமி நான் தான் சாவித்ரி வந்திருக்கேன், வாடிம்ப உள்ள போ. அப்படி உள்ள போற போது ஓரமா எமன் உட்காந்துருந்தான், அவனை பார்த்துட்டா சாவித்ரி. சாவித்ரின்னு சொன்னா போதும் யமனுக்கு அவ்வளவு கொலை நடுக்கும், ஏன்னா சத்தியவானுடைய பிராணனை எடுத்துக்கிட்டு போறான் இவருடைய ஆம்படையான் புருஷன், சத்தியவானுடைய உயிரை எடுத்துட்டு போறான் இவள் பதிவிரத்தை பின்தொடர்ந்து போனா யமப்பட்டணம் வரையில், யமப்பட்டணம் வரையில் தன்னை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சக்தி படைத்த இந்த பெண்ணை பார்த்து பயந்தான் யமன். பெண்ணே உன் புருஷனுடைய உயிரை தவிர நீ வேற எந்த வரம் கேட்டாலும் கொடுக்கிறேன் கேள்னா,
எனக்கு ஒன்னும் வேண்டாண்டாப்பா, எனக்கு சத்புத்திரன் பிறந்தா போதும், ஏதோ குழந்தை வச்சுண்டாவது நான் செத்த க்ஷேமமா இருக்கேன். ததாஸ்து என்ன, ஏண்டி வரம் கொடுத்தேனே போனேன், சத்புத்திரன் வேணும்னு கேட்டேன் தரேன்னு சொன்னேன், புருஷன் இல்லாம எனக்கு எப்படி சத்புத்திரன் பிறப்பான்னு கேட்டான். ஏமாந்து விட்டான் யமன், வேற வழி இல்லாமல் சத்தியவானுடைய உயிரை திருப்பி கொடுக்கிறான். சாவித்ரி பார்த்தா, அடே யம எங்கடா வந்த, ஐயோ அம்மாடே, நான் ஏற்கனவே பத்மாவதி அம்மையார்கிட்ட சொல்லிவிட்டேன், இந்த ராஜா கல்யாணத்துக்கு வரவ அத்தனை பேர் லிஸ்டையும் எடுத்துட்டு இருக்கேன், இந்த லிஸ்ட்ல உள்ளதா ஒருவர் வீட்டுக்கு நான் போமாட்டேன், என் கம்பெனி லாக் அவுட், என்னைக்கு தரக்குன்னு தெரியாது, தயவு செய்து என்ன பண்ணிச்சு ஜாக்கிரத. உள்ள போன அடுத்தது அருந்ததி வந்தாள். பத்மாவதி மாமி, நான் தான் அருந்ததி வந்திருக்கேன், வாடிமா வா. ஒரே ஒரு விஜ்ஞாபனம், என்னம்மா, இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த புரோகிதர் என்ன பண்ணுவார், இந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் அப்படி நடு மத்தியானத்துக்கு உப்புரிக மூணாவது மாடி மொட்டை மாடி கழிச்சுன்னு போய் அருந்ததி பாருன்னு காட்ட சொல்லுவார். இதுகள் அங்கிருந்து அருந்ததி பார்க்கறதுக்காக போகும் மொட்டை மாடிக்கு, பெருசா எழுத்த திண்ணையில வால் போஸ்டர் ஒட்டிருப்பான், சினிமா வால் போஸ்டர், கல்யாண ராமன் அதை காண்பிப்பான். அருந்ததிக்கு பதிலாக இந்த சினிமாவுக்கு போயிடும். அப்படி இல்லாம அருந்ததி நான் நேர வந்திருக்கேன், வாத்தியார் சொல்லி வசிஷ்டர் வந்திருக்கார், விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், அவன் சொல்லி அருந்ததி எங்கேயோ காட்ட வேண்டாம், நானே நேரம் நிற்கிறேன், என்னையே பார்க்க சொல்லி சொல்லி அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொன்னாளா. இந்த கல்யாணத்துக்கு எப்பேற்பட்ட மகத்தான புண்ணியாத்மக்கள் வரா பாருங்க. அடுத்தபடியா வந்தாளாம் ஒரு அம்மாமி, அவ எப்படி இருந்தா, ஒன்பது கஜம் புடவை, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒன்பது கஜத்தை அவன் மறுக்கவே இல்லையா, ஏதோ முக்கியமான நாளுக்கு மட்டும் ஒன்பது கஜம், பாக்கி நாள்லாம் ஆறு கஜம், அப்படி இல்லாம எந்த நேரமும் ஒன்பது கஜம் கட்ட ஒரு மகா உத்தமியாவள். அங்கிருந்து வந்த கிழிசல் வேற புடவை, அங்கேயும் ஏகப்பட்ட தையல், கையில் ஒரு வளையல் கிடையாது, கழுத்தில் ஒரு செயின் கிடையாது, ஒரு மஞ்சள் கயிறு தொங்குறது, ஒரு மஞ்சள் கட்டி தொங்குறது, பரம ஏழையா இருந்தாலும் பார்த்தா பத்மாவதி போன யாரம்மா, நீ யாரம்மான்னு கேட்கிற அளவுக்கு நான் ஆயிட்டே பார்த்தீங்கள, இன்னும் கண்ணில் தண்ணீர் விட்டாளா, யாருன்னு அவள் துளசி வந்தாள். அம்மா துளசி, நீயா, நீ ஏன் இப்படி இருக்க, துளசி பூஜை பண்ணினா சகல பாக்கியங்களும் கிடைக்கும் புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு, எல்லாரும் புராணத்தை படிக்கிறான் கேட்கிறான், சௌபாகியத்தோடு வாழணும்னு மட்டும் ஆசை, ஒரு பயலாவது என்னை வீட்டில் ஒழுங்கா வச்சு கும்பிடுறானோ, துளசி செடி எங்க வீட்லையும் வைக்கிறேன்னு, ஏதோ பழம் தொட்டி ஒன்று கொண்டு வந்து சாக்கடையில் உள்ள மண்ணை அள்ளி தூக்கி போட்டு என்னை தூக்கி அதில் நட்டு கொள்ளையில் கண்டபடி அசிங்கெல்லாம் நடக்கிறது அங்கே கொண்டு வச்சு விடுறான். பண்டைய காலத்துலாம் வீட்டுக்கு நடுவில் மித்தம் வச்சு, மித்தத்துக்கு நடுவில் ஒரு மேடை கட்டி துளசி மாடம் கட்டி அங்கே தான் என்னை வைக்கிற வழக்கம், இப்போ அதெல்லாம் கிடையாது, அதுவும் எனக்கு ஒரு எரு போடுறதில்லை, ஒரு தண்ணி விடுறதில்லை, மழை இயற்கையாக பெஞ்சாதான் உண்டு, அதுவும் இந்த கிராமத்தில் இந்த வீட்டில் உள்ள அம்மாமிகள் சும்மா இருக்கிறதில்லை, காபி பொடி போடுறாளும் ஆத்துக்காரருக்கு மூணாவது டிகேஷன் ஃபில்டரில் காபி பொடி இறக்கி முதல் டிகேஷன் இவ குடிப்பள், ரெண்டாவது டிகேஷன் மூத்த பிள்ளைக்கு கொடுப்பள், மூணாவது டிகேஷன் ஆத்துக்காருக்கு, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஃபில்டரில் தண்ணியை கொட்டி மற்ற குழந்தைகளுக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணியை கொட்டி அந்த கருப்பு போய் கொஞ்சம் லேசாக கருப்பும் வெள்ளையுமா இறங்கும், அது மாமனா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இறக்கி மாமியா இருக்கு, அநேகமா வெள்ளையா இறங்குறோம் நாத்தனா இருக்கு, கடைசியில விட்ட தண்ணி அப்படியே இறங்கும், காப்பி பொடியில உள்ளது எல்லாம் போயிடும், ஆத்துல மூணு நாளா விருந்தாளி உட்காந்துருக்கேன் அவனுக்கு அந்த காப்பி, அப்படி போய் இனிமே அந்த காப்பி பொடியில ஒண்ணுமே இல்லையே, ஆன உடனே அந்த மகாராஜி தூக்கி கொட்டுறாளா, துளசி நன்னா வளரும்னு சொல்லி எந்த அளவுல கொண்டு கொட்டுறாளே, இந்த பாபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி பட்டுப்படுவ வர முடியும்னு அழுதாளா. அதனால துளசியை ஜாக்கிரதையா கவனிக்கணும், பக்தியோட நடுவு வீட்டுல வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சு பிரதி சாயங்காலம் நெய் விளக்கு ஏத்தி தண்ணீர் விட்டு பிரதட்சிணம் பண்ணினா எந்த கவலைகளும் மாறிவிடுமாம். துளசியை பூஜை பண்றது கார்த்தால ஜலம் பண்றது விசேஷம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால விட்டுடணும், சாயங்காலம் அஸ்தமன நேரம் சூரியன் மலை வாழ விழற நேரத்துல நெய் விளக்கு ஏத்தி வச்சு அந்த துளசிக்கு கங்கா சூரிய சுதா விருஞ்சி மகிஷி
அந்தர்வக நர்மதா தாபி தம்பரணி பாப விநாசனி கசுபதா கோதாவரி பாகுதா காவேரி பிரமுகா ஸ்வகீய சலிலம் ததுந்தரம் ரத்தயோ சீத ராதா மாதவயோ விபாக சமயே குர்வந்து வா மங்களம். கங்கை யமுனே சரஸ்வதி கோதாவரி நர்மதே சிந்து காவேரி தாம்பரபரணி கிருஷ்ணா தட்சிண பினாகினி அத்தனை நதிகளும் வாசலம் தான். ஓடி போனா அமளியே இங்கேயே நில்லுங்கோ. இத்தனை நதிகளும் பந்தலுக்குள்ள நுழைஞ்சா எவனாவது உட்கார முடியுமா, சாப்பிட முடியுமா, கல்யாணம் நடக்குமா? கவலைப்படாதீங்க மாமா, ஜலம் பூராவி இந்த குடத்துக்குள்ள போட்டு அடைச்சு எடுத்து வந்துட்டோம். இங்க வரவாளுக்கெல்லாம் அத்தனை பேருக்கும் ட்ரிங்க்ஸ் நாங்க சப்ளை பண்றோம். எந்த நேரத்தில் இந்த ஏழு நதி ஒன்பது நதிகளும் ட்ரிங்க் நாங்க சப்ளை பண்றோம்னு சொல்றானோ தெரியல. அன்னையிலிருந்து பாருங்க, இந்த பஜனை பண்ற ராதா கல்யாணத்தில் கொடுக்குற காப்பியில இந்த ஒன்பது நதிகளையும் பார்க்கலாம். புரியறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இந்த பஜனை காப்பியில அத்தனை நதிகளையும் தரிசனம் பண்ணலாம். அவ்வளவு தண்ணி விட்டுருப்போம். அங்கிருந்து வந்தா யமுனை, இவதான் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட். மற்ற லேடிஸ் ஆன கங்கை சரஸ்வதி கோதாவரி நர்மதா தாமிரபரணி கிருஷ்ணா வைகை பாலாறு எல்லாரையும் கூப்பிட்டா. லேடிஸ் நம்ம ஜெயதேவருடைய வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். நான் ஒத்தத்திற்கும் ஒவ்வொரு டெசிக்னேஷன் கொடுக்க போறேன், அந்த வேலை செய்யுங்க. காவேரி இங்க வாடிங்க கூப்பிட்டேன். சமய கட்சி டிபார்ட்மெண்ட் ஒண்ணுது, என்னதான் சமைச்சாலும் இந்த வண்டல் தண்ணி இருக்க காவேரி அதில் சமைச்சாதான் அரைச்சி விட்ட சாம்பார் வைக்கணும் ருச்சியா இருக்கும். சமய கட்டு ஒண்ணுது. அடி தாமிரபரணி இங்க வாடி, ஒரு கலக்கம் கிடையாது, என்னைக்கும் தெளிவு, சுத்தமா குடிக்கிறதுக்கு ஒன்ன விட்டா வேற யாரும் கிடையாது, ஆரோக்கியம். நீ வந்துடும். பகவானுக்கு மாப்பிளைக்கு நான் அட்டாச் பாத்ரூம் சொன்னாலாம் கெங்க என்று யமுனே. கண்ணன் பிறந்த நாளிலிருந்து அவன் மதுரைக்கு போய் உலகத்தில் இருக்கிற பர்யந்தம் யமுனையான ஒன்னுடைய கரையில தானே விளையாடிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரு நாளைக்காவது கங்கையில கங்கையில என்னுடைய ஸ்நானம் பண்ணட்டுமேனா? உடனே ஓடி வந்தாலாம் யசோதே, கங்க எங்காத்து குழந்தைக்கு திடீர் திடீர்னு ஜலம் மாத்தினா உடம்புக்கு ஆகாது, அவன் யமுனிலேயே குளிக்கட்டும். வேற வழி இல்லாமல் கங்காதேவி மற்றவர்களை ஸ்நானம் பண்றதுக்கு போனாலாம். எதுக்கு சொல்லுவேன், இந்த ராதா கல்யாணத்துக்கு வரவர்களுக்கெல்லாம் இத்தனை நதியிலையும் ஸ்நானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது என்றார் ஜெயதேவர். ஓரமா நின்று இருந்தா பாலாறு, அவளுக்கு மகா கடுப்பு. இந்த யமுனே என்ன, அவ சாதாரண குமாஸ்தா விட்டு ஆத்துக்காரி, பாக்கியெல்லாம் பெரிய மனுஷா லேடிஸ் கிளப், இது ஓரமா ஒரு மெம்பர், ஆர்டினரி மெம்பர். வந்தா ஏண்டி யமுனே, நீங்கள்லாம் பெரிய மனுஷாலாத்து பொம்பாட்டிகள் தான் ஒத்துக்குவேன், அதுக்காக பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் பாலாறு நான் வந்திருக்கேன், எனக்கு என்ன வேலை? அப்படியே தண்ணி வழிகிறதோ வருஷம் பூரா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல, வாச தெளிச்சு கோலம் போடுறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி இருந்தா போறோம், நீ பாத்துக்கோ. உடனே பாலாறு வாசல்ல போய் வாச தெளிச்சு கோலம் போட்டாள. அத்தனை நதிகளும் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஜெயதேவர் நேர போனார், வசிஷ்டரை நமஸ்காரம் பண்ணினார். சுவாமி கல்யாணத்தை ஆரம்பிச்சு வைக்கணும். வசிஷ்டர் அக்ரஸ்தானத்தில் உட்காந்துருக்கார், இங்க சாமுவாத்தியார் தான் வசிஷ்டர். அடுத்தபடியா விஸ்வாமித்திரர் வேணுமே, நாராயணன் வந்திருக்கார், விஸ்வாமித்திரர் இந்த பக்கம் வந்து உட்காண்டார். நான் சொல்ற மாதிரியே நீங்க செஞ்சுன்னு வரணும். இனிமே வசிஷ்டர் ஒருபுறம் அமர, விஸ்வாமித்திரர் மறுபக்கம் வந்து உட்காண்டாரா? அந்த நேரத்தில் பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு ஹரிதாஸ் கிரி சுவாமியும் வந்திருந்தார். அவர் ராதா கிருஷ்ணான நாமாவளி சொன்ன உடனே எல்லாரும் கோபால கிருஷ்ணான் பதில் சொன்னாளாம். இந்த நாமாவளி ராதா கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா, இந்த நாமாவளி சொல்ற பொழுது பக்த கோடிகள்லாம் சீர் வரிசை வச்சிருக்காளாம். பின்னாத்துல சீரை எடுத்துட்டு வந்தாளாம், சீர் கொண்டு வருவாளுக்கு இந்த ஹால்ல உள்ளவா நடுவுல வழிவிட்டாளாம். நாமாவளி சொல்லிண்டே இருக்கிற போது சீர் எடுத்துட்டு வருவாளா, எல்லாரும் வழிவிட்டாளாம். ராதா கிருஷ்ண
ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ஜெய 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 ராதா கிருஷ்ண. இந்த ராதா கல்யாண உற்சவத்துல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். நீங்கள்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள். அந்த ஆண்டவனுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும். எல்லாரும் வாய் திறந்து நாம அப்படி சொல்லுங்க, உள்ள உள்ளவா வெளியில உள்ளவா எல்லாரும். ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண. இந்த நாமாவளி சொல்ல சொல்ல அங்கே ஸ்திரீகள் எல்லாம் அந்த சீர்வரிசைகளை எடுத்துக்கொண்டு முதல்ல பருப்பு தேங்காய் வரணுமா சம்பிரதாயம், இரண்டாவது பட்டு வேட்டியோட உள்ள மாங்கல்யம் வரணும், மூணாவது வெத்தலைபாகு தட்டு வரணும், நாலாவது பழங்கள் வரணும், அஞ்சாவது பட்சணங்கள் வரணும், அப்படி தொடர்ந்து பாக்கியெல்லாம் வரணுமா? ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ஹோ ராதா கிருஷ்ண போலோ ராதா கிருஷ்ண. அந்த ஸ்திரீகள் அந்த வரிசையை கீழே வைக்காம கையிலேயே வச்சுட்டு நின்னாலாம். உடனே இதுக்கு முக்கியமா இங்க திருவண்ணாமலையிலிருந்து அருணாச்சலேஸ்வரனே வந்திருக்காராம் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்க. அருணாச்சலம் எழுந்து இந்த சீர்வரிசையை ஒன்னொன்னா வாங்கி பகவானுக்கு முன்னால வச்சாராம். இந்த சீர்வரிசையை கொடுத்த அம்மாமி அப்படியே ஒரு ஓரமா போய் உட்காண்டாளாம் அங்கேயே. ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண இப்படி ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண கொஞ்சம் பின்னல ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ஜெய 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 ராதா கிருஷ்ண. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். உடனே அருணாச்சலம் அப்படியே உட்காண்டாராம். இப்ப இந்த நடு பாதையை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் உட்காண்டாலாம். உடனே என்ன பண்ணினார், கல்யாணத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்ல உடனே விஸ்வாமித்திரர் ஆரம்பிக்கிறார். பஞ்சாதி துணி தட்டோட பக்கத்தில் எடுத்து வச்சுட்டார். உடனே விஸ்வாமித்திரர் ஆசமனம் பண்ணிட்டாராம். மூணு தடவை சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதி சர்வ விக்னோப சாந்தயே ஓம் பூ. பிராணாயாமம் பண்ணி முடிச்சாளா. மமோபாக்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ஆக்ஞய பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேதே அங்க்ரயுகம் ஸ்வராமி
கரிஷ்யமானஸ்ய கர்மணஹ அவிக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதௌ ஸ்ரீ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே அபவுபஸ்பிருஷ்ய. ரெண்டு கையிலையும் தண்ணியை விட்டு தொடச்சுண்டாளா விஸ்வாமித்ரர். கையில அக்ஷதையும் புஷ்பத்தையும் விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் விஸ்வாமித்ரன் கொடுக்க உபமஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணஸ்பதய ஆரஸ்ரண்டன் ஊதிபி சீதசாதனம் அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் மகாகணபதிம் தியாயாமி ஆவாஹயாமி ரத்னசிம்ஹாசனம் சமர்ப்பயாமி பாதயோஹ பாத்யம் சமர்ப்பயாமி ஹஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமி முகே ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. விநாயகருக்கு ஸ்நானம் பண்ணி வச்சாராம். ஸ்நபயாமி ஸ்நானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. கையில அக்ஷதையும் புஷ்பத்தையும் எடுத்துட்டு வஸ்திர உபவீத யஜ்ஞோபவீத கந்த திலக ஆபரண சமஸ்தோபச்சாரார்த்தே சகலாராதனைஹி ஸ்வர்ச்சிதம் என்று அக்ஷதைய போட்டாளாம். பக்கத்துல இருக்கிற இந்த வாழைப்பழத்தின் தாம்பூலத்தோட நைவேத்தியம் பண்ணலாம். பூத்பவசுபஹா தத்சவிதுரேண்யம் பத்தோ தேவஸ்ய தீமஹி மகாகணபதியே நமஹ கதலீபலானி சர்வம் அமிர்த மஹாநைவேத்யம் நிவேதயாமி நிவேத்யானந்தரம் ஆஜமனியம் சமர்ப்பயாமி. தாம்பூலத்துல புரோஷணம் பண்ணாராம். தாம்பூலம் நிவேதயாமி. ஒரு சின்ன கற்பூரம் எடுத்து காமிச்சாராம் விநாயக பெருமானுக்கு. ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்ர துண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாத் மகாகணபதயே நமஹ சமஸ்தாபராத க்ஷமாபணார்த்தம் சமஸ்த மங்கள அவாப்தியர்த்தம் கற்பூர நீராஞ்சனம் சந்தர்ஷயாபி. கீழே வச்சுட்டு ஆசமனம் கொடுத்தாராம். நீராஞ்சனந்திரம் ஆசமனீயம் சமர்ப்பயாமி. அங்க வந்திருக்கிற எல்லா மக்களும் கைய தலைக்கு மேல கூப்பிக்கிட்டு கணபதிய பிரார்த்தனை பண்ணினாராம். இந்த மந்திரத்தை எல்லாரும் பிரார்த்தனை சொன்னாலாம். வக்ர துண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே மகாகணபதயே நமஹ. மகாகணபதியை வேண்டின விருப்பாடு விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் எழுந்து நின்றாளாம். வசிஷ்டர் என்ன பண்ணிட்டார், அந்த மாங்கல்யமும் பட்டு வேஷ்டி பட்டு புடவை வச்சிருக்க அந்த தட்டை கையில் எடுத்துட்டார். அண்ணண்ட இன்னொரு வஸ்திர தட்டு இருக்கு, அத விஸ்வாமித்திரர் கையில் எடுத்துட்டார். இந்த கல்யாணபரமான சூர்ணிகை சொல்றாளாம். அவ ரெண்டு பேரும் சொன்னா, நாங்க ரெண்டு பேரும் சொன்னா எல்லார் காதலையும் விழாது, மைக்கு உங்கள்ட இருக்கு, எங்க சார்பில் நீங்க சொல்லும் போல்னா தத்ர கலு நந்தன அதிசயித்த சந்தனாபியுத பிருந்தாரண்யே கதாச்சித்து நந்தநந்தனா பிருந்தாவன தருண நந்தித கோபிருந்தானுகத நந்தஸ்கந்தாதிரூட ஊடாமபிஹி ஸ்வபாணி க்ரஹ்ணாபாவேன துக்க சம்ஹூடாம் பிராயச்சரீரம் மனோவ்யதாம் ராதாம் மனசி நிதாய. பகவான் இந்த இடத்துல வியாக்கியானம் சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணன் மகாபக்தையான ராதிகையை தன்னோடு சேர்த்துக் கொள்ளணும்னு தீர்மானம் பண்ணிட்டு எப்படியாவது அவளை தன்னோடு இணைத்துக் கொண்டு விட வேணும்னு தேடிண்டு ஓடி வந்தானா.
ராதா மனசி நிதாய ஸ்வ அவதரண காரணம் மேகாவரணஞ்ச ஆலோக்கிய மேகஸ்ரேணி தீர்க்கவேணிம் ச ஆகலைய யசோதா சிசு அதிதிருத ததாகமனேன விதிருத ஹிருதயேன கோநாயகேன பித்ரா பரித்ராணாய தத்ராகத விருஷபானு புத்ரியாம் அர்ப்பிதஸ்தன்னு தத்பாதாம் அபி விதமன்னிவ தத்காலாவிர்பூத சந்தானாத்யனேக தருணிகர பகிர் பிராகாராந்தர்கத அநேக ரத்ன விராஜித பிரதேச அந்தர்கத. அலங்காரம் செய்யப்பட்ட தோரணங்கள் கட்டப்பட்ட வாழவரங்கள் கட்டப்பட்ட பெரிய மண்டபத்துக்குள்ளே பகவான் நுழையறானா. பகுமணி பிரவேச கவிஜத சகஸ்திரஸ்தம்ப மண்டபாந்தர்கத பர்யங்காரூட யவ்வனாரூட அதிப்ரௌட நிஜ அபரமூர்த்தி தரிசன சமகாலாந்தர்ஹித சிசு சரீர அந்தர்ஷனேன சஞ்சாதாக்லாதாம் ராதாம் ஸ்மரண ஸ்மரணாங்குரேண ஏக வாக்கியேன கோலோக விருத்தாந்தம் ஸ்மாரயித்வா ததஹ அனுக்ஷணம் க்ஷணமபி காலம் ந சஹேயம் இதி ஸ்ருதிஜபூஷணதயா சம்பாஷமாண வாணீபதிம் ஆஹூய தத்சுதஹ கல்யாணம் வரயமாஸ சச ஆத்மயோனிஹி ஜகதாதாரயோ ராதா மாதவயோர் வைவாஹிக மகோத்சவ பிராரபந்த என்று கல்யாண உற்சவத்தை ஆரம்பித்து வைக்கும்படியாக விஸ்வாமித்திரையும் வசிட்டையும் வேண்டிக்க விஸ்வாமித்திரர் பொன்னாத்துக்காரர் என்னட நிற்கிறார், வசிஷ்டர் பிள்ளையாத்துக்காரர் அண்ணன் நிற்கிறார், வந்திருக்கிற ஜனங்களுக்கு பிள்ளை யாரு பொண்ணு யாருன்னு சொல்ல வேண்டாமா? வசிஷ்டர் சொன்னாராம் பிள்ளையனுடைய பெருமையை. ஆங்கீரச எல்லாரும் சொல்லுங்க, ஆங்கீரச அம்பரீஷ யௌவனாஸ்வ த்ரயார்ஷேய பிரவரான்விதா ஹரித கோத்ரோத்பவாம் பானுநாயக வம்சோத்பவஸ்ய ஸ்வர்ணபானு கோநாயகஸ்ய நப்த்ரீம் சுரபானு கோநாயகஸ்ய பௌத்ரீம் வ்ருஷபானு கோநாயகஸ்ய புத்ரீம் ராதா நாம்னீம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்வரூபிணி கன்யா. உடனே புள்ளைய பத்தி பொன்னாத்துக்காரர் சொல்றார், ஆத்ரேய ஆர்ஷனானச சாவாஸ்வ த்ரயார்ஷேய பிரவரான்வித ஆத்ரேய கோத்ரோத்பவாம் ஸ்ரீ யதுகுல வம்சோத்பவஸ்ய விதூரத மகாராஜ வர்மணோ நப்த்ரே சூரசேன மகாராஜ வர்மண பௌத்ராய வசுதேவ மகாராஜ வர்மண புத்ராய ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர வர்மணே மகாவிஷ்ணு ஸ்வரூபாய உடனே வசிஷ்டர் மாப்பிளைக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த வஸ்திரத்தை கொடுத்தாரா? புருஷச்சதேம்
மனுஷேரேந்திரிய பிரதிஷ்ட. ஸ்ரீ ராதா கையில வச்சுருங்க. ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவத்துல மாமனார் ரிஷபானு மகாராஜா மாப்பிளைக்கு செஞ்ச ஆசீர்வாதம், பட்டு வேஷ்டி அங்க வஸ்திரம், 10,000 வராகன் கட்டி வராகன் வச்சுடுறேள். உடனே விஸ்வாமித்திரிட்டேந்து வசிஷ்டர் அந்த தாம்பூலத்தை கையில வாங்கிட்டார். பொண்ணுக்கு கொடுக்க போறார். ராதா கல்யாண மகோத்சவத்துல மாமனார் வசுதேவ மகாராஜா மாட்டு பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பட்டு புடவைகள், பற்று ரவிக்கை துண்டு, 10,000 கட்டி வராகம், நகைகள் உள்பட கோடி கட்டி வராகன் குறைப்பானே. வாயில சொல்ற போது எவ்வளவு சொன்ன முகூர்த்தம் ஆரம்பிக்கலாமா? ஏங்க பேசிட்டு இருக்க, பேசாதீங்க, கல்யாணத்துக்கு வந்து பேசிட்டு வந்தாருங்களா என்று சம்பந்தி ஒருத்தர் கோபிச்சுட்டார். உடனே எல்லாரும் அமைதியான சம்பந்திகள் கோபிச்சுக்கப்படாது, சாந்தம் அடையணும். எல்லாரும் சம்பந்திய சாந்தப்படுத்த உடனே அங்க வந்திருந்த அருதாரி சுவாமிகள் ராதாகிருஷ்ணங்கிற நாமாவளி சொல்ல அந்த அட்சத மந்திராட்சத உள்ள தட்டம் பெருசங்க அங்க வச்சுட்டு இங்க வந்து என்ன பண்ற, என்ன இருக்கு அதை எட்டு வேண்டாமா? ஆறாவது போங்க, மந்திராட்சத தட்டை எட்டுவாங்க, ரெண்டு தேங்காயோட இருக்கும். பகவான் வந்து சபா மண்டபத்தில் உட்காண்டானாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அவன் எப்படி இருந்தான் ஜெயதேவர்? மரகத மணி மய சேலா, மரகத மணி மய சேலா, மரகத மணி மய சேலா, மரகத மணி மய சேலா, மன்மதன கோட்டி சௌந்தர்ய விஜித பரமானந்த கோவிந்த முகுந்த மரகத மணி மய சேலா, கர கரத்தல முரளி, கர கரத்தல முரளி, நவநீத பதன கமல ஆனந்த ஹசல தர நயன கமல ஆனந்த ஜுவலித மம ஹிருதய கமல நிரந்தர ஜெகநாதகதா தகிட தகதகதி மிதி சனித தகனு சரிமகதி ததிமவா மரகத மணிமயேல மானித குணசீல தயாள மாம்பாலய பரபால கோபால சானித மகரிதி நர ஜகத சரி மகரி முரடி தர நந்த முகுந்த மானச பத சரதீருக தலங்கள் ஆதி மத அந்தரகித வைபவ அனந்த கல்யாண குண அமர தகிட திரமித தக தகதிக தோம் தக தகதிக தோம் தக தோம் தக திரன வனஜ நஜன ராதா முக மதுகர ரதிக ரதிக வர ஆச விலாச தகிட திரமித தக தகதி மிதம் தகதிக தோம் தக தோம் தக திரன நவரத கடித தசோபித வல்ல நவ பிரஜ யுவதி மனோல்லாச தகதிக தோம் தக தோம் தக திரன கனகமணி மயலு புரதரண தகதிக தோம் தக தோம் தக திரன கமல பவனு சாஸ்வத ஜரண கல்பித கலிகலு சஜ்வர மர்தன பகவான் அவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கான. ராதிகா தேவியும் அலங்காரம் பண்ணி மண்டபத்தில் உட்கார்ந்துருக்காளாம். அந்த நேரத்தில் வசிஷ்டர் மெல்ல என்ன பண்ணினார், இங்க முன்னால உட்கார்ந்துருக்கு வாழ்த்தெல்லாம் எல்லாரும் உங்களுக்கு நேரம் ஆடிட்டு அந்த அட்சதையை கொஞ்சம் கொஞ்சம் தட்ட காமிச்ச உடனே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அட்சதையை கையில் எடுத்துட்டாளா.
ராதா கிருஷ்ண, ராதா கிருஷ்ண, ராதா கிருஷ்ண. இந்த உதிரி புஷ்பம் போட்டு ஒரு பக்கெட் இருந்ததாங்க, அதை எடுத்து அருணாசலகிரி சுவாமி கொடுத்தாளா விஸ்வாமித்திர. ராதா கிருஷ்ண, ராதா கிருஷ்ண, ஹோ ராதா கிருஷ்ண, 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 ராதா கிருஷ்ண. போறோம் அப்படியே இங்க கொடுத்துமா மழையே இங்க கொண்டுணும். வசிஷ்டர் வந்து இந்த ரெண்டு தேங்காயும் வாங்கிட்டார். வாங்கிட்டு பகவானுக்கு புள்ள பக்கம் ஒரு தேங்காயும் பொன் பக்கம் ஒரு தேங்காயும் பின்னண்ட வச்சாளா. உடனே வசிஷ்டர் இந்த மாங்கல்யம் உள்ள தட்டை கையில் எடுத்துட்டார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரண்ட கொடுத்தார். விஸ்வாமித்திரர் குருஜிண்ட கொடுத்தார். இந்த ராஜா கல்யாண ஆறு விஸ்வாமித்திரர் ஆறு வசிஷ்டர் அவளுக்கே புரிய மாட்டேங்கிறது. உடனே அருணாச்சலம் குருஜிண்டிருந்து வாங்கிட்டார். அவர் வாங்கிக்கிறதுக்கு முன்னால சனகாதி முனிவர்கள் எல்லாம் பின்னால் நினைக்கலாம், அவள் எல்லாம் தொட்டு கண்ண ஒத்தின்றாளாம். கல்யாணத்துக்கு முக்கியமா வைத்தீஸ்வரன் கோவில் இருந்து வைத்தியநாதன் வந்திருக்கார். அவரை காணோம். ஜெயதேவர் வைத்தியநாதன் வரணும்னு கூப்பிட்டாராம். வைத்தியநாதன் சொன்னா இங்கிலீஷ்ல டாக்டர் பேரு. சிவபெருமானே டாக்டரா வந்திருக்காரு. டாக்டர் சிவான்னு பேரா அவருக்கு. கல்யாண மண்டபத்து உள்ள வரணும். வந்தாரா? வந்தாதான் மேற்கொண்டு கல்யாணம் ஆரம்பிக்கணுமே. பின்னால் கொஞ்சம் வழிபடுங்க. வராரா? வழிபடுங்கம்மா. பொண்ணுக்கு மாங்கல்யம் பண்ணி கொடுத்தவா வந்திருக்காளா இங்க? அவ யாராவது முன்னால இருந்தா இங்க எழுந்து வரணுமா? பொண்ணுக்கு மாங்கல்யம் பண்ணி கொடுத்தவா யாராவது மாங்கல்யம் பண்ணி கொடுத்தவா இங்க வந்திருந்தா எழுந்திருக்கணும். பாலகிருஷ்ணன் பொண்ணுக்கு மாங்கல்யம் பண்ணி கொடுத்தவர் வரணும். சீக்கிரம் வாங்க. பாலகிருஷ்ணன் ஒரு தரம் வந்தாரா? அப்புறம் பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுத்தவா இங்க இருக்காளா? முன்னால பேர் தெரியாது எனக்கு. பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுத்தவா இப்படியா வருங்க? இடம் இருக்கு வாங்க. ஆனா நம்ம ஹனுமார் லங்கையே தாண்டினார், நமக்கு என்ன? தானா இடம் விடுவா? வாங்க. மொத்தம் மூணு பேர் வாங்கி கொடுத்துருக்கா பொண்ணுக்கு போடவே. இன்னும் ரெண்டு பேர் எங்க?
இன்னொரு அம்மா நேத்துக்கு சாயங்காலம் எங்கிட்ட கொண்டு கொடுத்தாளே, நேத்துக்கு குருஜி நேத்துக்கு சாயங்காலம் கொண்டு கொடுத்தது அவாதானா? சரி, பொதுமக்கள் நிறைய பேர் இதுல கைங்கரியம் பண்றாங்களாம், அதனால எல்லாரும் தொடர்ந்து முடியாது. ஆறாவது ஒரு சின்ன குழந்தை எழுந்து பொதுமக்கள் ஷார்ப்ல தொட்டு விட்டோம், எழுந்துடா கண்ணா இதான் மைக்கு தொடரணாச்சே. உடனே அருணாச்சலம் இதை வாங்கி வசிஷ்டர்கிட்ட கொடுக்க, வசிஷ்டர் அந்த மாங்கல்யத்தை எடுத்து விஸ்வாமித்திரன் கொடுத்தாரா? விஸ்வாமித்தர் கையில தயாரா வச்சிருந்தார் மாங்கல்யத்தை, அதுக்குள்ள வசிஷ்டர் என்ன பண்ணார், ஒரு தட்டுல கல்பூர்த்த ரெடியா வச்சிருந்தார். இந்த மாங்கல்யம் தந்துனான்ற மந்திரத்தை சொல்ற போது, மூணாந்தரவை சொல்ற பொழுது, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கையில தொட்டு ராதிகையினுடைய கழுத்துல அந்த மாங்கல்யத்தை மாட்டணுமா? மூன்றாந்தரவை சொல்ற பொழுது, மூன்றாந்தரவை சொல்லி முடிக்கிறது போது மூணாந்தரவை சொல்லச்ச மாங்கல்யம் போடுறதுக்கும் தீபாராதனை பண்றதுக்கும் சரியா இருக்கணும். அந்த நேரத்தில் எல்லாரும் அட்சதையை பகவான் மேல போடணுமா? மாங்கல்யம் தந்து நானே நம ஜீவனஹே துனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவ சரதம் சதம். மாங்கல்யம் தந்து நானே நம ஜீவனஹே துனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவ சரதம் சதம். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனஹே எல்லோருக்கும் ஆனந்தமா பகவான் நாமாவளி சொல்லி ஆனந்தப்பட்டாலும் ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ஜெய் ராதா கிருஷ்ண ஜெய் ராதா கிருஷ்ண சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஆனந்தமானந்தமாயனே மன கிருஷ்ணோடு பெண்ணி கொடுராயனே மன ராதிகா பெண்ணி கூத்துராயனே நானோ மூப்பல மெல்ல நெடு சஃபலமாயனே நானோ மூப்பல மெல்ல நெடு சஃபலமாயனே ஆனந்தமானந்தம் மாயனே மன கிருஷ்ணோடு பெண்ணி கொடு ராயனே மன ராதிகாக பெண்ணு கூத்து ராயனே பியால வாரல்ல வச்சிரி வாரு வீட்டி தண்டுள்ளோக்குனே தேச்சிரி எதிரோ சேசனும் சல்லி ஏனு கல்லைக்கு வச்சினதி ஆனந்தமானந்தம் மாயனே கிருஷ்ணோடு பெண்ணி கொடு காயனே மன ராதிகா பெண்ணி பூத்து ராயனே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். உடனே பகவானுக்கு பக்கத்துல புஷ்ப பந்து ரெண்டு பந்து இருக்கா, பகவான் கிருஷ்ணனும் ராதையும் வந்து பந்து விளையாட்டு விளையாடினாலாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஏற்கனவே கட்டி வச்ச பந்து ரெண்டு இருக்கு, இன்னண்ட ஒண்ணு இருக்கு, பின்னால கீழே ஒண்ணு இருக்கு, அதை பகவான் கிட்ட வச்சுட்டு ரெண்டுத்தையும் இங்க குருஜி கிட்ட போட்டுருவாளாம். வா, நான் இங்க உங்ககிட்ட போடுவேணா, நான் ஆறு போட்டாலும் நீங்க திருப்பி எங்கிட்ட தான் போடணும். புலச்சண்ணே ஸ்ரீ கிருஷ்ணோடு புஷ்ப ஜல்லாடனே புலச்சண்ணே ஸ்ரீ கிருஷ்ணோடு புஷ்ப ஜல்லாடனே பாலரோபி நாகச பக்த சமூட பாலரோ தீனவேச பக்த சமூட
ஜானகி தோனு கூடம் கோலகலமுதோ ராதிக தோனு கூட பூல சென்னாடனே ஸ்ரீ கிருஷ்ணுடு புஷ்ப சென்னாடனே சகல ஜனாலு பொகட ஸ்ரீராமுனி கீர்த்தி சதகமு கோனியாட சகல ஜனாலு பொகட ஸ்ரீராமுனி கீர்த்தி சததமு கோனியாட ககன ஜாஜுலு ஜாஜி ரேகுல வர்ஷமு ககன ஜாஜுலு ஜாஜி ரேகுல வர்ஷமு ககன உடனே நலங்கு பாட ஆரம்பிச்சாளா, நலங்கு சாமானை எடுத்து முன்னால வச்சுண்டா. விஸ்வாமித்திரம் வசிஷ்டரும் ஓரமா ஒதுங்கி போய் உட்காந்தா. அது பொம்மண்டாடிகள் சமாச்சாரம். இந்த டப்பா அவ எங்கிட்ட கொடு. பாக்கி நலங்குக்கு பகவான கூப்பிடணும். கிருஷ்ணா ராஜ வந்துட்டா நலங்குக்கு, நலங்குக்கு கூப்பிடணும் சொன்னாளா. ரா ரா ராஜகுமாரி ரா ரா ராஜகுமாரி ரா ரா நலுகிட ரா ரா நலுகிட சின்னி பாத மூலீரா ராரா நலுகீட சின்னி பாத மூலீரா பங்காரு பலகலு வேசி உன்னதிரா பங்காரு பலகலு மறந்து போயிட்டிய. சங்கச்சக்கர சாரங்கதய நீவோதய சாயரா. உடனே கையில பருப்பையும் அரிசியும் எடுத்துட்டாளா. நீ உறுப்பு கொடு, நான் பருப்பு தரேன். நான் பருப்பு கொடுக்குறேன், நீ உப்பு தானாளா. உப்போதோ தீர்ச்சோரா என்னைக்கோ கல்யாணத்தனைக்கு பண்ணது மறந்து போச்சு. ஒப்போதோ தீர்ச்சோரா ஒக என்ன கவனி நகையே பப்போட தீர்ச்சோரா பர திருஷ்டி நகையே ரெண்டு தடவை ஒப்போதோ தீர்ச்சோரா ஒக திருஷ்டி என்ன பாரு நகையே பப்போடோ தீர்ச்சோரா பர திருஷ்டி நகையே. அப்பளா அந்த கையில எடுத்துடலாம். அப்பளா கவனே அவசரப்படாத. அப்பளா தப்புள்ள அனோமா
கல்யாண வைபவமே ராதா கல்யாண வைபவமே. ரெண்டு அம்மாவி கூட சுவாமியை நமஸ்காரம் பண்ணு பழைய இடத்துக்கு போனாலாம். பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணினா, ராதே கல்யாணம் முடிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஹனிமூன் போலாமான்னு கேட்டான். ஹனிமூன் போறதுனா எங்கடி போறது? அவ சொன்னாலாம், ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா, நேர பிளேன் ஏறி சிங்கப்பூருக்கு போய் அந்த பிக் ஸ்பிளாஷில் போய் ஒரு போட்டு கூட ஏறிண்டாளா, ரெண்டு பேரும் பாடிண்டு ஹனிமூன் போறா. காடுமலை சுற்றி வந்தேன், காடுமலை சுற்றி வந்தேன், காடுமலை சுற்றி வந்தேன், கண்ணா உன்னை தேடி வந்தேன், கட்டழக எங்கு நீ சென்றாயோ, கட்டழக எங்கு நீ சென்றாயோ, கண்ணையா கண்ணையா. கண்ணையா அதுக்கு இவன் பதில் சொன்னான், காலும் கடுத்து போச்சு, கண்ணு ரெண்டும் பூத்து போச்சு, காலும் கடுத்து போச்சு, கண்ணு ரெண்டும் பூத்து போச்சு, கண்ணே உன்னை தேடி வந்தேன் நானே நானே, காடுமலை சுற்றி வந்தேன் தேனே தேனே, ராதே உடனே ராத கேட்டாளாம், மதுரை மாநகர் தன்னில் மன்னன் நீ பிறந்து விட்டு மாயமாய் ஓடி வந்தது ஏனோ, மதுரை மாநகர் தன்னில் மன்னன் நீ பிறந்து விட்டு மாயமாய் ஓடி வந்தது ஏனோ, கண்ணையா கண்ணையா இவன் என்ன பதில் சொன்னான், மதுரை மாநகர் தன்னில் மாது நீ இல்லாததால், மதுரை மாநகர் தன்னில் மாது நீ இல்லாததால், மாயமாய் ஓடி வந்தேன் நானே நானே, மங்கை உன்னை தேடி வந்தேன் தேனே தேனே, கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா. அந்த ஓடத்தை ஓட்டிகிட்டே போனாளாம், கண்ணையா கண்ணையா. ஹனிமூன் போனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வேண்டாமா? ராதா சொன்னா, கண்ணா எவன் தான் உனக்கு கண்ணன் பேர் வச்சானோ, நீ என்ன கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிற. ராதே நன்னா பாருடி, என்ன நானா உன்னை கவனிக்க மாட்டேங்கிற, கண்ணுக்குள்ளே என்னை பாரு, எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, போருமே உன்னை பார்த்து பார்த்து என்னதை கண்டேன், உன் கண்
உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதேன். உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதேன். கொஞ்சம் எழுந்து நீ ஆட மாட்டியா? எனக்கு வெக்கமா இருக்கிறது, ரொம்ப கவலையா இருக்கு. மாட்டேன். கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையை, கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையை. நீ இப்படியே பேசின்றதா எடுத்தோம், நீ யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறியா? நான் யாருன்னு தெரியாது. பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே. கண்ணா இப்படியே பேசிட்டு இருந்தா நேராது. சென்று வா நீராதே, சென்று வா நீராதே, இந்த போதே இனி சிந்தனை செய்திட நேரமில்லை அடி. சென்று வா நீராதே. ராதே உனக்கு என்ன வேணும் கேள, கேட்கறதெல்லாம் கொடுக்கறேன். கொடுப்பியா? நிச்சயமா. பவமான சுதடுபட்டு பதார விந்த முலகோ நீ நாம ரூப முலகோ நித்யாதேயா மங்களம் பிரஹ்லாத நாரதாதி பக்தூடு பொகட சுண்டே நீ நாம ரூப முலகோ நித்யாதேயா மங்களம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திகி நம பார்வதி பதயே ஜெய் பராசக்தி மாதாகி வெற்றிவேல் முருகனுக்கு ஜானகி காந்த ஸ்மரணம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சத்குருமூர்த்திகி ஆஞ்சநேய ஸ்வாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி ப்ரஹ்மைவ சத்யம் சர்வத்ர ஹரி நாம ஸ்மரணம். ராதே கிருஷ்ணா போறாது. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. எல்லாரும் அமைதியா இருக்கணும். இந்த ஹார்மோனியம் இந்த ஸ்ருதி பாக்ஸ் ஓரமா வச்சுட்டு நீங்க முதல்ல இறங்கி வெளில போங்க. வேற யாரும் இங்க உத்தரவு அலைய கூடாது. சீக்கிரம் கிளம்பணும். இந்த வாசப்படி என்ற இங்க நிக்கிறவா தயவு செய்து அப்படி வாச என்ட்ரன்ஸ் வழியா வந்துருங்க. எனக்கு இந்த வழி கம்ப்ளீட்டா காலி விடணும். குருஜிக்கு பின்பக்கம் உள்ள வாசப்படி என்ற அந்த வராண்டாவில் யாருமே இருக்கக்கூடாது. எனக்கு ஃபுல்லா அந்த வழியை காலி பண்ணி கொடுக்கணும். நீங்க யாரும் எழுந்திருக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி கேட்டேன்னா எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கும். இந்த கல்யாணம் பண்ணின மந்திராட்சதே ரொம்ப விசேஷம். இது என்ன பண்றதுன்னு ரொம்ப பேர் தெரியாது. கையில கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன், ஒருத்தர் ஒருத்தரா வாங்கிட்டு போகணும். இந்த அட்சதையை கொஞ்சம் தலையில போட்டுருக்கோம், சகல பாபங்களும் நாசமாயிடும். மிச்ச அட்சதையை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குழந்தைகளுக்கு எல்லாம் போடுங்க. அப்படியும் மிச்சம் இருந்ததுன்னா அரிசிப்பானு இருக்கு இல்லையா, அதுல போட்டுடுங்க. என்னைக்கும் உங்க வீட்டுல பஞ்சம் வராம ஆண்டவன் காப்பாத்துவான். ஓ நீங்களா? அப்புறம் நாளைய தினம் சாயங்காலம் 6:45 மணிக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூலமாக குருஜி சிங்கப்பூர் புறப்படுகிறது. 5 மணி வரையில் 48 ஜலான் யூனிவர்சிட்டி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தொண்டன் அவர்களுடைய வீட்டில் தான் தங்கியிருக்கேன் வழக்கம் போல. ஆகையினால அங்கே வந்து தரிசனம் பண்ணுகிறவர்கள் வந்து கொள்ளலாம். ஆனால் மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் அங்கே இருப்பேன். காலையில் வெளியில் போகிறேன். 1 மணிக்கு மேலே 5 மணி வரையில் அங்கே இருப்பேன். 5 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு விடுவேன். பிறகு சிங்கப்பூரில் ஞாயிற்றுக்கிழமை வரையில் தங்கி அங்கே ஒரு பப்ளிக் மீட்டிங் அட்ரஸ் பண்ணுறேன். அதை முடித்து விட்டு திங்கக்கிழமை காலையில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் 9:30 ஃப்ளைட்டில்
சென்னை போறேன். 8ஆம் தேதி அங்க போய் பூர்ண கும்பம் வச்சு நவராத்திரி உற்சவம் ஆரம்பம். அந்த நவராத்திரி சந்தர்ப்பத்தில் எத்தனை பெண்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுப்பது வழக்கம். அதனால சீக்கிரம் நான் நவராத்திரி உற்சவத்துக்காக போக வேண்டியிருக்கேன். அதை தவிர December 21 திருவாதிரை பௌர்ணமி, அன்றுதான் ஞானானந்த பெருமான் நம்முடைய குருநாதர் சமாதியான நாள், 6வது சமாதி ஆராதனை விழா. ஆகையினால 18ஆம் தேதியே விழா துவக்கம். எந்த சென்னையிலே நடக்கும், ஏன்னா இந்த தடவையும் அகில உலக மகாநாடாக உலகத்திலிருந்து பல பாகங்களிலிருந்தும் அன்பர்கள் வருகிறார்கள். மலேசியாவிலிருந்து ஏராளமான பேர்கள் வர வேணும், நீங்க அத்தனை பேரும் வரணும். மலேசியாவிலிருந்து ஒரு 100 பேராவது வரலேன்னா நான் அடுத்த வருஷம் நீங்க கூப்பிட்டா கூட நான் இந்த ஊருக்கு வரமாட்டேன். ஏன்னா நீங்க கூப்பிட்டு ஒவ்வொரு வருஷம் நான் வரேன், நான் கூப்பிட்டு நீங்க வர வேண்டாமா? ஆகினால் எல்லாரும் அந்த விழாவுக்கு வர வேணும் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். அமைதியாக பிரசாதம் பெற்று செல்லுவோம். எல்லாத்தையும் கலந்தாச்சா? கலந்து முடிச்ச உடனே ரெடின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் நான் இங்க பிரசாதம் கொடுக்க ஆரம்பிப்பேன். இந்த முறை குருஜி குருநாதனுடைய திருவருளோடு மலேயாவுக்கு வந்திருக்கிறேன். குருநாதனுடைய திருவருள் கூட்டி வைத்தது. இதற்கு மூல காரணமாக திருமதி கமலா நொர்த்தொண்டன், டாக்டர் சிவலோகநாதன், இன்னும் பல அன்பர்கள். அவர்களுடைய ஒரு பெருத்த முயற்சியினாலே எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியிலே இங்கு வருவதற்கும் குருநாதர் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தார். வந்த என்னை மலேயாவில் உள்ள அத்தனை அன்பர்களும் அன்போடுதான் பார்க்கிறார்கள். அந்த குறை எனக்கு என்றைக்குமே கிடையாது. அதுவும் தங்கியிருக்கிற வீட்டில் அவர்கள் என்னை தெய்வமாகவே பார்க்கிறார்கள். எது கேட்டாலும் அங்கே இல்லை என்று கூறுவதில்லை. அப்பேற்பட்ட மலேயாவில் ஏராளமான பக்தர்கள் அமைந்திருக்கிறார்கள். இந்த மலேயா நாட்டிலே வசிக்கக்கூடிய அத்தனை மக்களும் இன்புற்று வாழ்ந்து, செழித்து வாழ்ந்து, ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து, நீண்ட ஆயுடன் வாழ்ந்து இந்த நாடே சிறப்புற்று விளங்கும் அளவுக்கு எல்லாம் வல்ல குருநாதன் திருவருள் புரியட்டும் என்று வேண்டி பிரசாதம் கொடுக்க துவங்குகிறேன். வாங்கிட்டு சீக்கிரம் புறப்படணும். தயவு செய்து இங்க குருஜியை நமஸ்காரம் பண்றேன்னு ஒத்துரா நமஸ்காரம் பண்ணாதீங்க. மானசீகமா செய்து கொண்டால் போறோம், ஏன்னா நேரமாகிவிடும். சீக்கிரம் ஆயிருங்கோ, வாங்கின மட்டும் சீக்கிரம் போக வேணும். பின்னால் உள்ளவர்கள் எழுந்திருக்க கூடாது, முன்னால் உள்ளவர்கள் மட்டும் எழுந்து வரணும். இவர்கள் காலியான ஏற்பாடு, பின்னால் உள்ளவர்கள் எழுந்திருக்க வேணும். சீக்கிரம் இடத்தை காலி பண்ண வேணும்.